நாயர் ஆராதனையை தேவன் ஆசீர்வதித்து தரும்படியாக யாவரும் முழங்கால் மண்டிட்டு தேவனை நோக்கி ஜெபிப்போமாக. ஹாலலூயா. தகப்பனே உமை ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் தகப்பனே. இம்மட்டும் நடத்தியே கர்த்தாதி கர்த்தரே, உமையே நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இம்மட்டும் கண்மணியை போல காத்தீர் ஐயா. உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, உமக்கு நன்றியோடு துதிக்கிற ஆண்டவராகிய இயேசுவே, இந்த வாரம் முழுவதுமாய் ஆண்டவரே எங்கள் தேவைகளை சந்தித்திரப்பா. உமக்கு நன்றி தகப்பனே, எங்கள் கண்ணீரெல்லாம் நீங்கள் கண்டீர் ஐயா. உமக்கே ஸ்தோத்திரம் தகப்பனே, நல்லவரே, இரக்கமுள்ளவரே ஆண்டவரே. எங்களுக்காக ஆண்டவரே யாவையும் செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. கர்த்தாவே, நாங்கள் எவ்வளோ ஆண்டவரே பலவீனமாக இருந்தாலும் எங்களை கை தூக்கி அன்று நடத்த வல்லவர் ஆண்டவரே. ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே எங்களை ஆண்டவரே எங்கள் தலையை உயர்த்த வல்லவராய் இருக்கிறீர். உமக்கு நன்றி தகப்பனே. இம்முட்டு நடத்தியதற்காக உமக்கு நன்றி. இம்முட்டு எங்களை பலப்படுத்தியதற்காக நன்றி தகப்பனே. கர்த்தாவே, நாங்கள் ஜபத்தில் குறைவுபட்டிருக்கலாம் ஆண்டவரே, துதிப்பதில் வேதம் வாசிப்பதில் கூட நாங்கள் குறைவுபட்டிருக்க கூடும் கர்த்தாவே. இந்த வேலையில் அண்ட இந்த வாரம் முழுவதுமாக உமக்கு விரோதமாக நாங்கள் செய்திருக்க கூடும், எங்களை மன்னித்து இந்த வேலையில் என் தேவன் எங்களை ஆண்டவரே மன்னித்து எங்கள் அன் தலையை உயர்த்தும் அப்பா. உமது ஆவியினாலே இப்பொழுது எங்கள் உயிர்ப்பையும் ஆண்டவரே, உமது பலத்தினாலே இப்பொழுது எங்கள் உயிர்ப்பையும் ஆண்டவரே. எங்களை சுற்றிலும் தகப்பனே நீர் வேலையடைத்து ஆண்டவரே முழு மலைதோடு நாங்கள் உண்மை துதிக்க நாங்கள் ஆராதிக்க கிருபை செய்யும். மாமிசம் சுயம் இச்சை எங்கள் மேற்கொள்ளாதபடி, எங்களை ஏதும் ஆராதிக்க தடை ஏதும் இராதபடி தகப்பன இந்த வேலையில் ஆவியானவரை நீ இறங்கி வாரும். உன்னதமான தேவனே இறங்கி வாரும். மெய்யான ஆட்டுக்குட்டியே இறங்கி வாரும் ஆண்டவரே, இறங்கி வாரும். நல்ல மேய்ப்பனே, எங்களுக்காக ஜீவனை கொடுத்தவரின் இறங்கி வாரும் ஐயா. இந்த இடம் முழுவதுமா நீ பாதுகாத்து கொள்ளும். இரத்த கோட்டைக்குள்ளாக எங்கள் மறைத்து காத்துக்கொள்ளும் தகப்பனே. உமது பலத்தாலே இப்பொழுது எங்கள் இடைக்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு மீதும் தலையை வைத்தருளும், கரத்தை வைத்தருள் ஆண்டவரே. எமது தலை மீது ஆண்டவரே உமது வல்லமை கரம் இப்பொழுது தொடுவதாக. எங்கள் குறைகளெல்லாம் நிறைவாக்கும் ஆண்டவரே. முழு இருதயத்தோடு ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் விண்ணப்பம் செய்ய உமது சமூகத்தில் ஆண்டவரே பலத்தோடும் ஆராதிக்க எங்களுக்கு இப்பொழுது இங்கே கிருபை செய்யும். பரிசுத்த ஆவியே, நாங்கள் யாரெல்லாம் ஆண்டவரே நாங்கள் அபிஷேகம் பெறவில்லையோ, அபிஷேகத்தின் ஆவியானவரே, அசைவாட ஆவியே, பலத்தின் ஆவியானவரே, இப்பொழுது எங்களை மூடிக்கொள்ளும் ஐயா. உமது வல்லமையினாலே எங்களை இப்பொழுது மூடி முழு இதயத்தோடு ஆராதிக்க கிருபை செய்யும். ஆண்டவரே, யாரெல்லாம் ஆராதனைக்கு தடைப்பட்டு நிற்கிறார்களோ ஒவ்வொருவரையும் தேவன் இப்பொழுது ஒன்று கூட்டி முழு இருதயத்தோடு ஆர்ப்பரிக்கும்படியாக எங்களை கிருபை பாராட்ட ஆண்டவரே. இம்முற்று நடத்தியதற்காக சோத்திரம் கர்த்தாவே. இப்பொழுது ஆண்டவரே நாங்கள் பாடுகிற பாடலிலே தேவன் ஆண்டவர் எங்களோடு இடைப்படியூராக. ஆராதனையில தேவ ஆவியானவர் எங்களோடு கூட இடைப்படியூராக. சங்கீத பகுதி காணிக்க பகுதியில தேவ ஆவியானவர் எங்களோடு பேசும் ஐயா. ஆண்டவரே தேவன் ஊழியக்காரரின் ஆசீர்வதியும், அவர் குடும்பத்தை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். தேவன் அவர் மீது இறங்கி எங்கள் குறைகள் எல்லாம் அவரோடு வாயிலிருந்து பேசும்படியாக. ஒவ்வொரு வார்த்தையும் எங்கள் குத்தப்பட்டதாக. யாரெல்லாம் பின்மாற்றத்துக்கு செல்லக்கூடிய நிலையில் இருக்கிறார்களோ அவர்கள் மீண்டுமாக தேவன் உம்மை நோக்கி வரும்படியாக. புது புது ஆண்டவரை செய்திகளை தேவன் அவர் வாயிலிருந்து கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. புது பலத்தை புதிய ஆவியே உன் ஊழியக்காரருக்கு ஆண்டவரை கொடுங்க. இங்கே இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிக்கும் தேவனை கொடுத்து ஆசீர்வதியும். இம்மற்றும் ஆண்டவரே எங்களோடு இடைப்பட்டதற்காக நன்றி. இன்னும் இந்த ஆராத முழுதுவாய் நீ எங்களை பலப்படுத்தி ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் வெளியேற்பட்ட நாமத்தில் நாங்கள் தாழ்த்தி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பாடல் புத்தகத்தில் 90வது பாடல். பாடல் புத்தகத்தில் 90வது பாடல். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது,
பல நன்மை செய்த நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன் நான் தோறும் போற்றுவேன் நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே ஏராளமாய் நன்றி சொல்வேன் எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே ஏராளமாய் நன்றி சொல்வேன் அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன் ஆண்டவரை போற்றுவேன் அத்தனை நினைத்து நான் துதிப்பேன் ஆண்டவரை போற்றுவேன் நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன் நாள்தோறும் போற்றுவேன் நாள்தோறும் மரண பள்ளத்தாக்கில் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா மரண பள்ளத்தாக்கில் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா மீண்டும் ஜீவனை கொடுத்து என்னை வாழ வைத்தீரையா மீண்டும் நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன் நாள்தோறும் போற்றுவேன் நாள்தோறும் போற்றுவேன் பாடல் புத்தகத்தில் 459வது பாடல் கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே அல்லவோ எக்காலம் துணையவர்க்கு நிற்பவரும் நீரே அல்லவோ தனிமையான எனக்கு சகாயர் நீரே அல்லவோ ஆதரவற்ற எனக்கு
பக்கபலம் நீரே அல்லவோ, ஆதரவற்ற எனக்கு பக்கபலம் நீரே அல்லவோ. என்றைக்கும் மறைந்திருப்பீரோ, தூரத்தில் நின்று விடுவீரோ? என்றைக்கும் மறைந்திருப்பீரோ, தூரத்தில் நின்று விடுவீரோ? பேதைகளை மறப்பீரோ, ஏழைகளை மறப்பீரோ? இயேசுவை மனம் இறங்கும், இயேசுவை மனம் இறங்கும். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய நீரே அல்லவோ, எக்காலம் துணையவர்க்கு நிற்பவரும் நீரே அல்லவோ, எக்காலம் துணையவர்க்கு நிற்பவரும் நீரே அல்லவோ. கர்த்தாவே எழுந்தருளும், கைதூக்கி என்னை நிறுத்தும். கர்த்தாவே எழுந்தருளும், கைதூக்கி என்னை நிறுத்தும். தீமைகள் என்னை சூழும் நேரம், தீயவர் என்னை சூழும் நேரம், தூயவரே ரட்சியும், தூயவரே ரட்சியும். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய நீரே அல்லவோ, எக்காலம் துணையவர்க்கு நிற்பவரும் நீரே அல்லவோ, எக்காலம் துணையவர்க்கு நிற்பவரும் நீரே அல்லவோ. தாய் என்னை மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, தாய் என்னை மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. ஏழையின் ஜெபம் கேளும், ஏழையின் ஜெபம் கேளும். இயேசுவே மனம் இறங்கும், இயேசுவே மனம் இறங்கும். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய நீரே அல்லவோ, எக்காலம் துணையவர்க்கு நிற்பவரும் நீரே அல்லவோ. தனிமையான எனக்கு சகாய நீரே அல்லவோ, ஆதரவற்ற எனக்கு பக்கபலம் நீரே அல்லவோ, ஆதரவற்ற எனக்கு பக்கபலம் நீரே அல்லவோ. பாடல் புத்தகத்தில் 79வது பல்லவி, பல்லவியன் 79.
அருமையா அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா ஆத்தும பாரத்தை தாருமையா அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா வாழ்ந்தாலும் உம்மோடுதான் மரித்தாலும் உம்மோடுதான் நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான் மரித்தாலும் உம்மோடுதான் உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன் உம்மைத்தானே நேசிக்கிறேன் உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன் உம்மைத்தானே நேசிக்கிறேன் வாழ்ந்தாலும் உம்மோடுதான் முழங்கண்டுபடுவோம் மரித்தாலும் உம்மோடுதான் நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான் மரித்தாலும் உம்மோடுதான் உம்மை போல என்னை மாற்றுமையா என்னையே உமக்காக தந்தேனையா உம்மை போல என்னை மாற்றுமையா என்னையே உமக்காக தந்தேனையா வாழ்ந்தாலும் உம்மோடுதான் மரித்தாலும் உம்மோடுதான் நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான் மரித்தாலும் உம்மோடுதான் உயிரோடு என்னை நிர்வைத்தீரையா உமக்காக ஊழியம் செய்திடவே உயிரோடு என்னை நிர்வைத்தீரையா உமக்காக ஊழியம் செய்திடவே வாழ்ந்தாலும் உம்மோடுதான் மரித்தாலும் உம்மோடுதான் நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான் மரித்தாலும் உம்மோடுதான் உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன் உம்மைத்தானே நேசிக்கிறேன் உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன் உம்மைத்தானே நேசிக்கிறேன் வாழ்ந்தாலும் மரித்தாலும் நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய் மரித்தாலும் இயேசுவுக்காய் நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய் மரித்தாலும் இயேசுவுக்காய் என்ன பாடல் பாடப்போகிறோம், அடுத்து என்ன பாடல் என்று பாடலை குறித்து வச்சுனே தவிர எனக்கே தெரியாது. இந்த பாடலை பார்க்கும்போது தான் எனக்கே தெரிகிறது. அதற்கு முன்பு கேட்டோம், ஆண்டவரை விட அதிக ஐக்கியம், அதிக அன்பு, அதிக நேசம் யாரிடத்தில் வைத்துக் கொள்ளக்கூடாது. அன்பு இருக்க வேண்டும், ஐக்கியம் இருக்க வேண்டும், உதவி இருக்க வேண்டும், எல்லாம் இருக்க வேண்டும். ஆண்டவரை விட அதிகமாக இருக்கக்கூடாது. நான் வாழ்ந்தாலும் இயேசுக்காகத்தான், மரித்தாலும் இயேசுக்காகத்தான். என் சொந்தம் பந்தம்
ஆண்டவரே நான் அதிகமாக நேசிப்பேன். அப்படி ஒரு அர்ப்பணிப்பு இருக்க வேண்டும் அன்பானவர்களே. ஆண்டவரோடு அதிகமாக நெருக்கம் வச்சுக்கவானு சொல்லும்போது சொல்கிற ஊழியக்காரன் மேலே கண்டிப்பாக சில பேருக்கு கோபம் வரும், எரிச்சல் வரும். அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. என் ஆண்டவர் சொல்லுகிறது சொல்கிறது தான் என்னுடைய வேலை. இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். இசப்பா, நான் உண்மை விட வேறு யார் இடத்துல அதிக அன்பு ஐக்கிய நெருக்கம் வைத்து விடக்கூடாது. நான் உண்மை விட நீர் எனக்கு கொடுத்திருக்கிற எந்த பொருளின் மீதும், வீடு, வாகனங்கள், மற்ற வீட்டில் உள்ள பொருட்கள், நான் உடுத்துகிற உடை, எது ஒன்றிலும் உம்மை விட அதிக ஈடுபாடு இருக்கவே கூடாது ஐயா. நல்ல புடவை, அந்த நல்ல ட்ரெஸ் தான் ரொம்ப விரும்பி வாங்கியச்சு, பார்க்குறவங்கெல்லாம் ஐயோ எவ்வளவு அருமையாக இருக்குது, இதே மாதிரி எனக்கு ஒன்று வாங்கி கொடுங்க, எவ்வளோ ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க, பார்க்கிறவர்களெல்லாம் கேட்கக்கூடிய அளவிற்கு அப்படி ஒரு நல்ல கலர், நல்ல ஒரு டிசைன், பார்ப்பவர்கள் தெரியாதவர்கள் முன்பின் தெரியாதவர்களோடு கூப்பிட்டு இது எங்கே எடுத்தீங்க, ரொம்ப நல்லா இருக்குங்க, இதே மாதிரி எனக்கு வேணுங்க, எந்த கடை எந்த கடன் மட்டும் சொல்லுங்க, அந் அப்படி எல்லாரும் கேட்கக்கூடிய அளவிற்கு, மற்றவர்கள் விரும்பக்கூடிய அளவிற்கு உள்ள அதே ட்ரெஸ் மேலே அதிக நேசம், அதிக ஒரு ஈடுபாடு, ஆண்டவரை விட அதிக ஈடுபாடு. அந்த ட்ரெஸ்ஸை உடுத்தி அப்படி இப்படி திரும்பி பார்க்குறது, அப்படி திரும்பி பார்க்குறது, எவ்வளோ அருமையாக இருக்குது, எவ்வளவு ரொம்ப நல்லா இருக்குது, இந்த மாதிரி யாருக்கிட்டமே இருக்காது, ரொம்ப மகிழ்ந்து களி கூர்ந்தாச்சு. திடீர்னு பார்த்தா அந்த ட்ரெஸ்ஸு கிழிஞ்சிருக்குது. எடுத்து உடுத்து அடுத்த முறை உடுத்துவதற்கு எடுத்து பார்த்தால் அது கிழிந்திருக்கிறது. யார் கிழித்தது? எலி கடித்ததா? பத்திரமா வச்சிருந்தா எப்படி கிழிந்தது? உங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்றாரு, ஒரு நல்ல ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு நான் தானே பணம் கொடுத்தேன், நன்றி சொன்னியா? ஒரு நல்ல ட்ரெஸ் கிடைக்கிறதுக்கு நான் தானே அந்த கடைக்கு ஒன்று அனுப்பிவிட்டேன். கத்தாவே ஒரு நல்ல ட்ரெஸ் எனக்கு கிடைக்க உதவி செஞ்சீங்களே, நன்றி ஏசப்பா. பார்க்குறவங்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு நல்லாயிருக்குன்னு கேட்குறாங்க ஏசப்பா. அப்படி ஒரு நல்ல ட்ரெஸ் எனக்கு எடுப்பதற்கு உதவி செஞ்சீங்களே, நன்றி ஏசப்பா. என்னைக்காவது சொன்னியா? சொல்லாததற்கு காரணம் ஆண்டவரை விட அதிக ஈடுபாடு அந்த ட்ரெஸ் மேலே. அதை விரும்பாத கத்தர் அவரே அதை கிழித்து விட்டுட்டார். இப்படி தான் எல்லா காரியத்திலும், எந்த காரியமானாலும். ஒரு வீட்டை கட்டுறோம், நல்ல பெயிண்ட் பண்ணி ரொம்ப அழகு பார்த்து, அந்த வீட்டை அழகு பார்த்து அழகு பார்த்து, ஐயோ இப்படி இருக்கு அப்படி இருக்கு, அதை பாருங்க இப்படி பாருங்க, இந்த லைட்டை பாருங்க, அந்த லைட்டை பாருங்க, இது எப்படி எரியுது அது எப்படி எரியுது, திருப்பி திருப்பி அழகு பார்த்துட்டே உட்காந்துருங்களாம். அங்கே தான் வீரல் விடும், வெடி இங்கே வெடிக்கும் அங்கே வெடிக்கும், கடைசியாக கட்டினவங்களை குறை சொல்லிடுவோம், சரியாக கட்டல அவங்க. வீட்டை கொடுத்த ஆண்டவரை துதிக்காமல், வாகனத்தை கொடுத்த ஆண்டவரை துதிக்காமல், அந்த பொருளை கொடுத்த ஆண்டவரை துதிக்காமல், ஆண்டவருக்கு நன்றி செலுத்தாமல், கர்த்தர் எதை கொடுத்தாரோ அதன் மீது அதிக நாட்டம் யாருக்கு இருந்தாலும் கர்த்தர் அதை பொறுத்து கொள்ள மாட்டார். கேட்கறதெல்லாம் கொடுப்பார், கேட்காததையும் கொடுப்பார். கொடுக்கிற தேவனிடத்தில் தான் நம்முடைய நாட்டம் இருக்க வேண்டுமே தவிர அவர் கொடுத்த பொருட்கள் மீது நம்முடைய நாட்டம் இருக்கக்கூடாது. அது கிடக்குது குப்பை. இந்த மாதிரி 1000 கொடுப்பார் என் ஆண்டவர். ஒரே ஒரு வாகனத்தை பார்த்து அவ்வளவு ஈடுபாடு, ஒரே ஒரு ட்ரெஸ்ஸு கிடைச்சதும் அவ்வளவு ஈடுபாடு, ஒரே ஒரு மொபைல் கைக்கு வந்ததும் அவ்வளவு ஒரு ஈடுபாடு அந்த பொருளோடு. அதுபோல 1000 பொருளை கத்தர் கொடுக்க முடியும்.
கர்த்தரோடு ஈடுபாடு கொண்டால் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே உண்மைதான் ஐயா, என்னை மன்னிச்சிருங்கப்பா. அடிக்கடி நான் ரொம்ப மனசு உடைஞ்சு போய் சோர்ந்து போய் காணப்பட்டிருக்க ஆண்டவரே, என்னை தயவாய் மன்னிங்க ஐயா. ஆண்டவர் நீர் உம்முடைய கிருபையின் கரத்தில் என்னை மன்னித்து எந்த பொருள் மீது நீர் கொடுக்கிற எதன் மீதும் எனக்கு அதிக நாட்டம் செல்லாமல் என்னுடைய எல்லாம் உம்மிடத்தில் தான் ஐயா என்னுடைய என் நேரத்தை செலவிடுவது உம்மோடு, என்னை நான் ஆர்வமாக இருப்பது உம்மிடத்தில் தான். நீர் கொடுத்த எந்த பொருளிடத்திலும் உம்மை விட நான் அதிக நேரத்தை செலவிட மாட்டேன். என்னுடைய கவனம் அவைகள் மேல் போகாதபடி இருக்கு, எனக்கு உதவி செய்யுங்கப்பா. கேட்போமா? கேட்போமா? ஹலலூயா ஹலலூயா ஹலலூயா. வாயை திறந்து வாயை திறந்து வாயை திறந்து வாயை திறந்து கத்தரை துதிப்போம், கத்தரை ஸ்தோத்தரிப்போம். ஹலலூயா. எழுந்து நின்று கத்தரை ஆராதிப்போமா? ஆமென். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான், நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். ஆண்டவரை தான் நான் அதிகமாக நேசிக்கிறேன்னா வாயால் பாடிட்டு இருக்கனே, அந்த அர்ப்பணிப்பு இருக்கிறதா? கா பாடி 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 தான் போயிடுச்சு எல்லாமே. அர்ப்பணிப்பு இருக்கிறதா? வாயால் பாடிக்கிட்டு இருக்கான். நான் என் ஆண்டவருக்காகத்தான் உயிர் வாழ்கிறேன், என் ஆண்டவரைத்தான் அதிகமாக நேசிக்கிறேன். சொல்ல முடியுமா? கடந்த காலங்களை திரும்பி பார்த்து கத்தட்ட மன்னிப்பு கேட்டு அர்ப்பணியுங்கள். அப்பா, நான் உமக்காகத்தான் ஐயா உயிர் வாழணும், நான் உம்மை மட்டும்தான் நேசிக்க வேண்டும் ஐயா, உதவி செய்யுங்கப்பா. இந்த பூமியிலே நான் சிக்கி கொண்டிருக்கிறேன், பூமியிலே அப்பா நான் உழன்று கொண்டிருக்கிறேன், என் தயவாய் மன்னிங்க ஆண்டவரே. நான் என் குடும்பத்தை நேசிக்க வேண்டும், அன்புக்குரியவர்கள் நேசிக்க வேண்டும், எல்லாம் உண்மைதான். அவர்களை காட்டலாம் அதிகமாக நான் உம்மை நேசிக்க வேண்டும், அதில் நான் குறைவுபட்டு விட்டேன் ஐயா, அதில் நான் தவறிவிட்டேன் ஆண்டவரே, என்னை தயவாய் மன்னியும் என்று சொல்லி கர்த்தரிடத்தில் அறிக்கை செய்யுங்கள், அறிக்கை செய்யுங்கள். ஆமென், ஆமென். அல்லேலூயா 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 அல்லேலூயா. எனக்குள்ளே ஒரு மாற்றம் வர வேண்டும் ஐயா, எனக்குள்ளே ஒரு மாற்றம் வர வேண்டும் ஆண்டவரே. ஆமென். எனக்குள்ளே ஒரு மாற்றத்தை தாரும் ஐயா, எனக்குள்ளே ஒரு மாற்றத்தை தாரும் ஐயா. ஆமென், அல்லேலூயா. துதிப்போம் துதிப்போம். ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா 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 அல்லேலூயா. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. பாடல் புத்தகத்தில் 71வது பல்லவி. பிதாவே, உங்கள் பிள்ளை நான் உம்மை கேட்கிறேன், நான் கேட்டாக்க நீங்கள் இல்லைன்னு சொல்லவே மாட்டீங்கப்பா, நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா வார்த்தை மீறவும் மாட்டீங்க ஆண்டவரே. எவ்வளோ பெரிய தெய்வம் ஐயா, நான் கேட்டதெல்லாம் நீர் செய்திருக்கிறீர். என் தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் பெற்றுக்கொள்ள வேண்டிய அனுபவங்களை பெற்றுக்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. மனிதரிடத்திலே அதிக அன்பை பொழிந்து உம்மிடத்திலே அன்பை குறைத்து பல முறை காண்பித்திருக்கிறேன். ஏன் சில வேளைகளிலே உம்மிடத்திலே அன்பை கொஞ்சம் கூட காண்பிக்காமல் வாழ்ந்திருக்கிறேன். உம்மிடத்திலே மாறாத அன்பை காண்பிக்க எனக்கு கிருபை தங்கப்பா. பரிசுத்தமாய் வாழ்ந்திட பலன் கொடுங்க ஐயா. பெருமை இல்லாமல் உம்முடைய அருமையை மாத்திரம் பெற்று வாழ்ந்துட எனக்கு கிருபை தாங்கப்பா.
பிதாவே பிதாவே உங்க பிள்ளை நான் உம்மை கேட்கிறேன் பிதாவே பிதாவே உங்க பிள்ளை நான் உம்மை கேட்கிறேன் நான் கேட்டாக்க இல்ல சொல்ல மாட்டீங்க நீங்க சொன்னாக்க வார்த்தை மீற மாட்டீங்க நான் கேட்டாக்க இல்ல சொல்ல மாட்டீங்க நீங்க சொன்னாக்க வார்த்தை மீற மாட்டீங்க பிதாவே பிதாவே உங்க பிள்ளை நான் உம்மை கேட்கிறேன் என்றும் வராத அன்பை கேட்கிறேன் உம் சேவை செய்ய கிருபை கேட்கிறேன் என்றும் வராத அன்பை கேட்கிறேன் உம் சேவை செய்ய கிருபை கேட்கிறேன் பரிசுத்தமாய் நான் வாழ பலனை கேட்கிறேன் பெருமையில்லாத உள்ளம் கேட்கிறேன் பரிசுத்தமாய் நான் வாழ பலனை கேட்கிறேன் பெருமை இல்லாத உள்ளம் கேட்கிறேன் பிதாவே பிதாவே உங்க பிள்ளை நான் உம்மை கேட்கிறேன் தீமை பேசாத நாவை தாங்கப்பா எதையும் விரும்பாத கண்களை தாங்கப்பாம் தீமை பேசாத நாவை தாங்கப்பா இச்சை விரும்பாத கண்களை தாங்கப்பாம் உமக்குள் இருக்கும் ஆத்ம பாரம் தாங்கப்பா உம்மில் இருக்கும் அந்த தாழ்மையை தாங்கப்பாம் உமக்குள் இருக்கும் ஆத்ம பாரம் தாங்கப்பா உம்மில் இருக்கும் அந்த தாழ்மையை தாங்கப்பா பிதாவே பிதாவே உங்க பிள்ளை நான் உம்மை கேட்கிறேன் பிதாவே பிதாவே உங்க பிள்ளை நான் உம்மை கேட்கிறேன் நான் கேட்டாக்க இல்ல சொல்ல மாட்டீங்க நீங்க சொன்னாக்க வார்த்தை மீற மாட்டீங்க நான் கேட்டாக்க இல்ல சொல்ல மாட்டீங்க நீங்க சொன்னாக்க வார்த்தை மீற மாட்டீங்க பிதாவே பிதாவே உங்க பிள்ளை நான் உம்மை கேட்கிறேன் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதும் இல்லை. கத்தர் சொன்னார்னா சொன்னதுதான். ஒரு நாளும் அவர் வார்த்தை மாறமாட்டார். சொன்னதை செய்கிற தெய்வம், சொல்லாததையும் செய்கிற தெய்வம், கேட்கிறதை கொடுக்கிற தெய்வம், கேட்காததையும் கொடுக்கிற தெய்வம் அவர். நம்மிடத்திலே எதிர்பார்ப்பது ஒன்றுதான், அவர் விரும்புகிற ஒரு வாழ்க்கை. அருமை தெய்வ பிள்ளைகளே, அவர் மீது செலுத்துகிற அன்பு உண்மையுள்ள அன்பாய் இருக்க வேண்டும். அது
எல்லார் மீதும் காண்பிக்கிற அன்பை காட்டிலும் அதிக அன்பா இருக்க வேண்டும். அவருக்காக சேவை செய்ய வேண்டும். ஏதாவது ஒரு விதத்தில் பயன்படணும். பரிசுத்தத்தை கெஞ்சி கேட்க வேண்டும். பரிசுத்தமாவாட உதவி செய்யுங்க ஐயா. என் உன்னுடைய உள்ளத்துல கொஞ்சம் கூட பெருமை இருக்கக்கூடாது ஐயா. என் நாவில் தீமைகள் வரக்கூடாது. பொய், பெருமை, பொய்யான வார்த்தைகள், பெருமையான வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள், மற்றவர்களை குறித்து குற்றப்படுத்தி பேசுகிற வார்த்தைகள். அவ்வளவு நேரம் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் எத்தனை பேரை குறை சொல்லி பேசியிருக்கிறாய். அருமை தேவ பிள்ளையே, மற்றவர்களை குறித்து குற்றப்படுத்தி குறை சொல்லி பேசுவதற்கு உன்னிடத்தில் யார் வந்தாலும் நீ இடம் கொடுக்காதே என்று கர்த்தர் எச்சரிக்கிறார். நீ பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை இழந்து போவாய். கர்த்தர் எச்சரிக்கிறார். யாரை பற்றியும் உன் உயிரையே எடுக்கக்கூடிய எவ்வளவோ பெரிய நபராக இருந்தாலும் அந்த நபரை பற்றியும் குறை பேசாதே. உன்னை கர்த்தர் எச்சரிக்கிறார். அது உன்னுடைய வேலை அல்ல. எதையுமே விரும்பக்கூடாது. விரும்பாத ஒரு இதயத்தை தாங்கப்பா, கண்களை தாங்கப்பா. பார்ப்பதையெல்லாம் விரும்புவது. எந்த மாதிரி வீடு இல்லையே, எந்த மாதிரி ட்ரெஸ் இல்லையே, அவங்கள மாதிரி கார் இல்லையே, இவங்கள மாதிரி வாகனம் இல்லையே, அவர்களைப் போல இல்லையே, இவர்களைப் போல இல்லை என்ற அந்த இச்சையின் கண்கள் உன்னை விட்டு அகலும்படி கத்தத்தில் கேள். அடுத்தவர்களை பார்த்து 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 அது இல்லை இது இல்லை என்று அதனால தான் நீ நிம்மதியாக வாழ முடியல. உனக்குள் சந்தோஷம் இல்லாமல் இருப்பதற்கு, சமாதானம் இல்லாமல் இருப்பதற்கு, நிம்மதி இல்லாமல் இருப்பதற்கு காரணமே அடுத்தவர்கள் வைத்திருக்கிற பொருட்களை பார்த்து பொறாமை கொண்டு நிற்கிறாய். அடுத்தவர்களையே பார்த்து கொண்டிருக்கிறாய். கர்த்தரை நோக்கி பார். ஹல்லேலூயா. தூய ஆவியானவரே, அப்பா என்னிடத்துல இறங்கி வாரும் ஐயா. தூய ஆவியானவரே, அது என்னால் முடியாது ஐயா. என்னிடத்துல பலன் இல்லைங்க ஆண்டவரே. எனக்கு பலன் இல்லை, எனக்கு பலன் இல்லை, என்னிடத்துல பலன் இல்லை. ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா. நீரே தாகம் தீர்க்கும் ஊர்
பல்லவியன் 78 ஆலோசனை காத்தரே என்னை ஆளுகை செய்யும் வாரும் தூயாவியே உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம் ஆளுகை செய்யும் ஆவியானவரே என் மீது இறங்கி வாரும் ஐயா. ஆவியானவரே என்னையும் வல்லமையால் நிரப்பும் ஐயா. நீர் விரும்புகிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட என்னால் முடியவில்லை. ஆவியானவரே இனி நிரப்பும் 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 என்று சொல்லி ஏக்கம் உள்ளவர்கள் கத்தை கேட்போமா? நிரப்புங்கப்பா. என்னால் தனிமையாய் உமக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ முடியவில்லை. எனக்கு உதவி செய்யும் ஆவியானவரே, என்னை பலப்படுத்தும் ஆவியானவரே, என்னை நிரப்பும் ஆவியானவரே, எனக்குள் வந்த தங்கியிரும் ஆவியானவரே, என்னை இன்னும் உயிர்ப்பியும், என்னை இன்னும் உற்சாகப்படுத்தும், என்னை இன்னும் பலப்படுத்தும் ஆவியானவரே என் மீது இறங்கி வாரும் ஐயா. வாரும் தூய ஆவியே உம் வல்ல வாஞ்சிக்கிறோம் வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும் வாரும் தூய ஆவியே உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம் மாயா என்னை நிறைத்து என்னை ஆளுகை செய்யும் அக்கினியும் நீரே பெருங்காற்றும் நீரே பெருமழை ரீதி கபரி அந்து ரக்கபாதி ஷபா ரி கமௌரி அந்து ரக்கபாரதி வாயை திறந்து ஆவியானவரே நிரப்புங்கப்பா. அபிஷேகம் பெற்று இழந்து போனவர்கள், அபிஷேகம் பெற்று அதை தொடர்ந்து பழக்கப்படுத்தாதவர்கள் கத்தட்ட அழுங்க புலம்புங்க ஆண்டவரே. நிரப்புங்கப்பா, என்ன நிரப்புங்கப்பா. அலட்சியம் மறந்துட்டேன் ஐயா, என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே. ஆமென். அபிஷேகம் பெறாதவர்களும் ஆவியானவரே என்னை நிரப்பும் ஐயா, எனக்கும் அபிஷேகத்தை தாரும் என்று சொல்லி கேளுங்கள். ஓ ரீக்கபா ரீதி ரீக்கபாபா ரிந்தி லிக்கபா ரிபதாரபா துஷபாபா ரிபபா ரிதி லிபி ரிபாபா ரிதி லிபி ரிதி லிக்கமௌ ரிக்கபரதி ரிதி லிபி ஷபோ ரபதபா. எங்கள் பரலோக பிதாவே அம்மை துதிக்கிறோம், அம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கிருபையுள்ள எங்கள் தேவாதி தேவன் நீர்தாமே தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம் ஐயா. தொடர்ந்து இந்த
ஆராதனையின் மீதமான பகுதியில் இருந்து நடத்தும்படி உம்முடைய மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். ஆசீர்வதித்து தருவீராக. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன். சங்கீதம் 119 பக்கம் 746 வசனம் 41-56 வரைக்கும் மாறி மாறி வாசிக்கலாம். கர்த்தாவே, உம்முடைய வாக்கின்படி உமது தயவும் உமது ரட்சிப்பும் எனக்கு வருவதாக. அப்பொழுது என்னை நிந்திக்கிறவனுக்கு உத்தரவு சொல்லுவேன், உம்முடைய நாமத்தை நம்பியிருக்கிறேன். சத்திய வசனம் முற்றிலும் என் வாய் நின்று நீங்க விடாதேயும், உம்முடைய நியாய தீர்ப்புகளுக்கு காத்திருக்கிறேன். நான் எப்பொழுதும் என்றைக்கும் உமது வேதத்தை காத்துக்கொள்ளுவேன். நான் உம்முடைய கட்டளைகளை ஆராய்கிறபடியால் விசாலத்திலே நடப்பேன். நான் உம்முடைய சாட்சிகளை குறித்து ராஜாக்களுக்கு முன்பாகவும் வெட்கப்படாமல் பேசுவேன். நான் பிரியப்படுகிற உமது கற்பனைகளின் பேரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பேன். நான் பிரியப்படுகிற உமது கற்பனைகளுக்கு கையெடுப்பேன், உமது பிரமாணங்களை தியானிப்பேன். நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளும். அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல், உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. அகந்தைக்காரர் என்னை மிகவும் பரியாசம் பண்ணியும் நான் உமது வேதத்தை விட்டு விலகினதில்லை. கர்த்தாவே, ஆதி முதலான உமது நியாய தீர்ப்புகளை நான் நினைத்து என்னை தேற்றுகிறேன். உமது வேதத்தை விட்டு விலகுகிற துன்மார்க்கர் நிமித்தம் நடுக்கம் என்னை பிடித்தது. நான் பரதேசியாய் தங்கும் வீட்டிலே உமது பிரமாணங்கள் எனக்கு தெய்வங்களாய். கர்த்தாவே, ராக்காலத்தில் உமது நாமத்தை நினைத்து உமது வேதத்தை கை கொள்கிறேன். நாம் யாவரும் சேர்ந்து வாசிக்கலாம். நான் உமது கட்டளைகளை கை கொண்டபடியால் இது எனக்கு கிடைத்தது. கர்த்தர் கொடுத்த சங்கீதத்துக்கு கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். யாவரும் உட்காரலாம். வசனம் 49 வாசிங்கள். கர்த்தாவே, உம்முடைய வாக்கின்படி உமது தயவும் உமது ரட்சிப்பும் எனக்கு வருவதாக. 49 நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளும். நீர் என்னை நம்ப பண்ணின வசனம், இந்த வசனத்தை என்ன செய்யறாங்க, முக்கியத்துவம் கொடுத்து இதை எழுதி வைத்திருக்கிறாங்க. வசனம் ஆண்டோடைய வார்த்தை. ஆண்டோடைய வார்த்தையை என்ன செய்யணுமா, நம்ம நம்ப பண்ண, நம்மளை ஆண்டவர் என்ன செஞ்சுருக்காரு, நம்ப பண்ணி தான் இங்கே வந்து உட்கார வச்சுருக்காரு நம்மளை எல்லாரையுமே. அல்லேலூயா. இப்போ நம்மளை நம்ப ஆண்டோடைய வார்த்தையை நம்ம நம்பி இங்கே வந்திருக்கிறதால இதே தான் இவரும் என்ன சொல்கிறாரு, உங்களுடைய வார்த்தையை என்னை நம்ப பண்ணினீங்க, அதனால என்ன செய்றீங்க, எனக்கு சிறுமை வர நேரத்தில் என்ன செய்றீங்க, என்னை நினைத்தருங்கன்னு சொல்கிறார். அடுத்த வசனத்தை வாசிங்கண்ணா, 50வது வசனத்தை வாசிங்க. அதுவே என் சிறுமையின் எனக்கு ஆறுதல், உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. நான் சிறுமைப்படும் போது அதுதான் எனக்கு ஆறுதல் என்று இந்த இடத்துல அவர் சொல்லிக்கிறார். நான் வேதனைப்படும் போது எனக்கு ஆறுதல் உம்முடைய வசனம்தான். அப்போ அந்த வசனத்தை என்ன செய்யணுமா, என்ன ஆண்டோட்ட சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள், தேவனை பார்த்து சொல்கிறாரு, என்னை நினைத்தருளுங்கப்பா அப்படின்னு சொல்கிறாரு. நாமும் கூட என்ன செய்யணும், நம்முடைய சிறுமை நாட்கள் வரும்போது வருங்களா வராங்க, சிறுமைப்படுற நாட்கள்லாம் வரும், எல்லா நாட்களும் வரும், துன்பப்படுற நாட்கள் வரும், சிறுமைப்படுற நாட்கள் வரும், வேதனைப்படுற நாட்கள் வரும், மனசில் சஞ்சலப்படுற நாட்கள் வரும். ஆனால் அந்த நேரத்தில் நம்ம தேவனை பார்த்து, நம்ம உண்டாக்கின தேவனை பார்த்து நம்ம என்ன சொல்ல வேண்டும், தேவனே என்னை நினைத்தருளுங்க. அல்லேலூயா. தேவன் என்ன சங்கீதத்தில் வருங்க, தேவன் நினைத்திருந்தால் அவங்களை என்ன செய்வார், ஆசீர்வதிப்பா, என்னை நினைத்தருளுங்கப்பான்னு சொல்லி நம்ம கேட்கும்போது அவர் நம்மை நினைக்கிற தேவனாய், அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் காணப்படுகிறார். அது மாத்திரம் இல்லை, நம்முடைய அவருடைய வாக்கை நம் இருதயத்தில் என்ன செய்யணும், வைக்க வேண்டும். வசனத்தின்படி ஒருத்தவங்க வாழ்கிறாங்கன்னா அவங்க அவங்க தேவையில்லாத என்ன செய்ய மாட்டாங்க, வார்த்தையெல்லாம் பேச மாட்டாங்க. சில பேர் வார்த்தையில் தாறுமாறாக பேசுறது, சபைக்கு மட்டும் நல்ல பக்தி உள்ளவர்களும் வருது, ஆனால் வீட்டில் பார்த்தீங்கன்னா நாக்கு சில பேருக்கு துணிந்து பேசும், துணிந்து துணிகரமாக பேசுவாங்க. அந்த துணிகரமான வார்த்தையெல்லாம் கர்த்தரை பிள்ளைங்கள்ட்ட இருக்கும். கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு உண்மையான கர்த்தரை பிள்ளைன்னா துணிகரமான வார்த்தைகளை நம்ம என்ன செய்ய, நம்ம விட்டு விலக்க வேண்டும். ஜனங்கள் கூடுற இடத்துலையும் சரி, சபையிலையும் சரி, நம்ம எங்கே கூடினாலும் நம்மளுடைய நாவு என்ன செய்யணும், சுத்திகரிக்கப்பட்டதாக நம்ம சொல்கிற வார்த்தையை கவனமாக சொல்லணும். அதை ஆண்டவர் கவனித்து கொண்டிருக்கார். ஏன்னா நம்ம ரட்சிக்கப்படாத முடி எப்படி வேணாலும் பேசியிருக்கலாம், ஆனால் ஆண்டவர் அறிந்து அவரை ஆராதித்து கொண்டு வேதத்தை எடுத்துக்கொண்டு ஆராதனைக்கு வந்து நானும் இயேசுவோட பிள்ளை என்று சொல்லி கொண்டிருக்க நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்றால், அவருடைய வசனத்தின்படி நம்ம என்ன செய்ய வேண்டுமா, நம்ம அந்த வாழும்படி கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அவருடைய வசனம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி நம்ம வாழணும். நம்ம வசனத்தின்படி வாழாமல் என்ன செய்யக்கூடாது, துணிகரமான வார்த்தை நாக்கில் எதை வேணாலும் பேசுறது. சில பேர் பார்த்துருக்கேன், அப்படியே மனம் பண்ண போக்கில் பேசுவாங்க, என்ன வந்தாலும் பேசிகிட்டே இருப்பாங்க.
அதெல்லாம் தேவன் அருவறுக்கிற காரியம், தேவன் கோவப்படுற காரியம், அதெல்லாம் பேசாத அளவுக்கு நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கிண்டல் பண்ணுற இடத்துல கிண்டல் பண்ணிகிட்டு இருக்குது. கத்திர பிள்ளைங்க என்ன செய்யக்கூடாது, ஜாலியாக இருக்கலாம், ஆனால் கிண்டல் ஜோக்கு தேவையில்லாத காரியங்களை கம்பேர் பண்ணி பேசுறது இதெல்லாம் என்ன செய்யக்கூடாது, ஒரு கர்த்தரிப்பிள்ளை வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, தெளிவாக சொல்லுகிறது, சொற்களின் மிகுதியால் என்ன இல்லை போதா, பாவம் இல்லாமல் போகாது. பேச பேச அடுத்து என்ன வரும், பாவம் வரும். இப்போ நம்மளே ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கணும்னு வச்சுக்கலாம், அடுத்து என்ன செய்வோம், அடுத்து தேவையில்லாமல் ஏதோ ஒன்று பேச தான் வரும், அதுவே ஒரு பாவமாக மாறிவிடும். அப்போ தேவனுக்கு நம்ம ஏற்கனவே செஞ்ச பாவத்துக்கு தான் நம்ம நிறைய அனுபவிச்சு தான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கோம். இன்னும் பாவம் செஞ்சு நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன செய்யக்கூடாது, தண்டனையோ நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்யக்கூடாது, ஒரு ஆசீர்வாதத்தை தான் நம்ம வைத்து போக வேண்டுமே தவிர நம்மளுடைய பிள்ளைகளுக்கு சாபத்தை வைத்து போகக்கூடாது. அல்லேலூயா. நம்ம பிள்ளைங்கள்லாம் தலைமுறையெல்லாம் நல்லா இருக்க வேண்டுமானால் நம்ம தேவனிடத்தில் என்ன செய்யணும், நம்ம நாவு சுத்திகரிக்கப்பட்டதாய் இந்த சங்கீதக்காரர் சொன்னது போல் என்ன செய்யணும், உம்முடைய வசனத்தின்படி என்னை நம்ப பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறோம். ஆண்டோடைய வார்த்தையின்படி என்ன செய்யணும், இந்த வேதத்தில் என்னென்ன வார்த்தைகள் இருக்கிறதோ தேவன் எழுதி வைத்திருக்கிறாரோ அதன்படி ஆண்டவரை என்னை நம்ப செய்யுங்க, இந்த உலகத்தில் நீங்கள் என்னை நடத்துவீங்கிற அந்த நம்பிக்கையை என் இருதயத்தில் தாங்கன்னு சொல்லி நம்ம கேட்கும்போது ஆண்டவர் நம்ம உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. 51வது வசனத்தை வாசிங்க. அகந்தைக்காரர் என்னை மிகவும் பரியாசம் பண்ணியும் நான் உமது வேதத்தை விட்டு விலகினதில்லை. நம்மளை எத்தனை பேரும் என்ன செஞ்சுருக்காங்க, கிண்டல் பண்ணியிருக்காங்க, கிண்டல் பண்ணியிருக்காங்களா இல்லைங்களா, சபைக்கு போயிடறாங்க, அல்லலியா கூட்டம் அப்படின்ட்டு ஏதோ ஏதோ சொல்லி அவங்க என்ன செய்வாங்க, ரசிக்கப்படாதவங்க நம்மளை பற்றி சொல்லியிருக்காங்க. இப்போ அவரையும் அதான் அகந்தைக்காரன் மிகவும் பரியாசம் பண்ணுறாங்க. அகந்தைக்காரர்பாக பரியாசம் பண்ணுறாங்க, நான் ஒரு கர்த்தர் பிள்ளையை பரியாசம் பண்ணலாங்களா, பரியாசம் பண்ணக்கூடாது. வேதம் தெளிவாக சொல்லுகிற பரியாசம் என்ன செய்யக்கூடாது, பண்ணக்கூடாது. நான் மிகவும் வேதத்தை விட்டு விலகுனதில்லை. அப்போ என்ன செய்கிறாரா, நான் உன் வேதத்தை விட்டு விலை, என்ன யார் எது சொன்னாலும் சரி தான், நம்முடைய வேதத்தை விட்டு உன் வசனத்தை விட்டு நான் என்ன செய்யல, விலகவில்லை. ஆனால் அந்த வேதத்தை விட்டு விலகுகிறவங்கள பார்த்து என் மனம் வேதனைப்படுகிறது. இப்போ சபையில் எவ்வளோ பேர் என்ன செய்யறாங்க, ஞானசம் அடுத்து பின்மாற்றம் அடைந்திருக்காங்க. அவங்கள குறித்து நம்ம எத்தனை பேர் வேதனைப்பட்டு ஜெபிச்சிருக்கோம், ஞானசம் எடுத்து சபைக்கு வராமல் எத்தனை பேர் இருக்காங்க, அவங்கள பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்கிறது, வேதனையாக இருக்கிறது, வரலையே சபைக்கு வரலையேன்னு சொல்லி அவங்கள பார்த்து நம்ம துக்கம் என்ன செய்யறோம், துக்கப்படுறோம். இப்போ இதுதான் என்ன செய்து ஒரு கர்த்தரை பிள்ளைகள்கிட்ட காணப்படுகிற என்ன செய்த நல்ல காரியங்கள். அப்படியா நாம் என்ன செய்ய வேண்டும், ஆண்டவரே நம்முடைய வேதத்தை விட்டு விளைவுகிற துன்மார்க்கன் மித்தம் நடுக்கம் என்னை பிடித்தது, நானும் ஒரு நாளைக்கு அந்த மாதிரி போயிடக்கூடாது ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டோட கிருபை கேட்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவரை விட்டு விலகிடக்கூடாது, ஆண்டவரை விட்டு பின்வாங்கிடக்கூடாது, ஆண்டவரே உங்களை மறுதளித்திடக்கூடாது சொல்லி எனக்கு அது அப்படிப்பட்ட கிருபையை தாங்கன்னு சொல்லும்போது அந்த நடுக்கம் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவர்களை கடைசி வரைக்கும் தேவனுடைய கரம் கைவிடாமல் நடத்தும். அல்லேலூயா. அந்த நடுக்கம் தான் தேவன் எதிர்பார்க்குறான். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை எந்திரிச்சோடனே பாரு, ஆண்டவரே இன்றைக்கி ஆராதனை சொல்லிட்டு நடுக்கத்தோட ஒரு நடுக்கம் இருக்கும், யாருக்கெல்லாம் அந்த நடுக்கம் இருக்குங்க அவங்க மட்டும் உண்மையாக சொல்லுங்கள், எனக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்தாவே ஒரு ஒரு நடுக்கம் என்னை அறியாமே இருக்குன்னு சொல்லி அவங்க மாதிரி கரங்களை ஒத்துங்க. அல்லேலூயா. எனக்கே பயமாக இருக்கும், அப்படியே உள்ளே நெஞ்சில் அப்படியே படப்படங்கும், காலைல எழுந்திரிச்சு ஜோ பண்ணிட்டு நம்ம கிளம்பணும், நேரத்தில் போகணும், எல்லா வேலையும் காரியங்களாக இந்த கஞ்சி ரெடி பண்ணுறது இதுக்கெல்லாம் நம்ம கொடுக்கணும், எல்லா காரியத்தையும் பார்க்கணும், நம்ம ஆராதனைக்கு கொடுத்த நேரத்தில் கீழே இறங்கணும் அப்படிங்கிற ஒரு நெருக்கு ஒரு பயம் எனக்கு இருக்கும். அதேமாரி சபை மக்களுக்கு அநேகர் அதில் இருக்காங்க, அந்தமாரி பயப்படுறவங்களாம் இருக்காங்க, சில பேர் அலட்சியமாக இருக்கவங்களும் இருக்காங்க. அப்படி இல்லாதபடிக்கு நம்ம வரப்போகிற நாட்களில் சோம்பேறித்தனங்களாக ஆண்டவர்கிட்ட வந்து என்ன செய்யணும், ஆண்டவரே என்னை விட்டு எடுத்து போடுங்க சோம்பேறித்தனங்களான்னு சொல்லி நம்ம கேட்கும்போது ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறார், உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹலேலூயா. நம்ம அப்படியா தேவன்கிட்ட என்ன செய்யணும், ஆண்டவரே எனக்கு நடுக்கத்தை தாங்கப்பா, அதிகமாக அவங்களுக்கு பயந்து இருக்கக்கூடிய நடுக்கத்தை தாங்கன்னு சொல்லி கேட்போம், ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். அதேமாதிரி கர்த்தர் நமக்கு இனி வரப்போ நாட்கள் அவருடைய வசனத்தைப்படி நம் வாழ்ந்தோமானால் நமக்கு திறந்த வாசலை கர்த்தர் வைத்திருக்கிறார். இதுவரைக்கும் உங்களுக்கு சங்கிலியால் கட்டப்பட்ட வாழ்க்கை இருந்தாலும் சரிதான், கால் கட்டு சங்கிலியில் சிறையில் இருக்காங்கன்னு பாருங்களேன், கால் கையில் என்ன செய்வாங்க, செயின் போட்டு இது சங்கிலி போட்டு அழைச்சிட்டு போவாங்க. சில பேருக்கு காலில் கூட தப்பி ஓடிடுவாங்கன்றது என்ன செய்வாங்க, சங்கிலி போட்டுப்பாங்க. நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சங்கிலி, கால் எங்கே போனாலும் நடக்கக்கூட முடியாத அளவுக்கு கால் கட்டப்பட்டிருந்தாலும், கையினால் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாத அளவுக்கு சங்கிலினால் கட்டப்பட்டிருந்தாலும் கர்த்தர் இனி வரப்போகிற நாட்களில் விடுதலை கொடுக்க போகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நம்ம ஏற்கனவே சங்கிலியில் கட்டப்பட்டிருந்தோம், யார்கிட்ட, யாரால, சாத்தானால். அதுலேருந்து தேவன் விடுவித்தார். இனி நமக்கு வருகின்ற பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அது சங்கிலி போன்ற பிரச்சனைகள்லாம் கர்த்தர் அந்த இடத்துல உடைக்க போகிறார். செய்யல திறந்த வாசலை கத்த நமக்கு முன்பாக வைக்க போகிறார். அல்லேலூயா. அப்படியா நான் நினைச்சேன், ஆண்டவரே எனக்கு முன்பாக நீங்கள் திறந்த வாசலை வைக்கிறீங்கப்பா. ஆண்டவர் கரத்தில் இருக்குது சாவி, கீ அவர் கையில் இருக்குது, அவர் திறக்கிற ஆயத்தமாக இருக்கிறாரு. அந்த திறக்கிறதுக்கு நம்ம நினைச்சினோம் இடம் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. திறக்கிறதுக்கு நாம் இடம் கொடுப்போம். ஆண்டவரே என் வாழ்க்கையில் அடைபட்டு காணப்படுகிற ஆசீர்வாதங்கள்லாம் திறக்கப்பட வேண்டும் ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம ஆண்டோட்ட மண்டாடும் போது, கெஞ்சி கேட்கும்போது
கர்த்தர் நமக்கு முன்பாக அவர் இறைச்சிறாரு. பரலோகத்திலேருந்து சாவி அவர் என்ன செய்கிறாரு, திறந்து நம்முடைய வாழ்க்கையை வாழ்க்கையில் நடக்க போகிற காரியங்கள்லாம் அவர் திறக்க போகிறார். அல்லேலூயா. நாங்கள் விசுவாசிக்கிற ஊழியத்தில் அப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் திறந்து இனி திறந்த வாசலை ஊழியத்தில் வைக்க போகிறான். ஹலேலூயா. அது பாருங்கள், நேற்று கூட பெண்கள் ஊழியத்துக்கு போனோம். ஊழியத்துக்கு போகப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆனால் கொஞ்சம் எல்லாம் லேட்டாக வந்தாங்க. 11 மணிக்கு தான் போனோம். அங்கே போனப்போ சிஸ்டர் மஞ்சுளா சிஸ்டர் உங்கள்கிட்ட பாட்டு பாட சொன்னோம். இன்றைக்கி காலையில் பாஸ்ட் எடுத்த பாட்டு தான் அவங்க நேற்று பாடினாங்க. வந்து உங்களுக்குலாம் தெரியும். யாரெல்லாம் அந்த பாட்டு கேட்டிங்க? மஞ்சுளா சிஸ்டர் பாடும்போது நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாதுன்னு சொல்லி அவங்க அந்த பாட்டை அங்கே பாடினாங்க. இன்றைக்கி இங்கே பாஸ்ட் இந்த பாட்டை காலில் முதல் பாட்டே அதுதான். அப்போ தேவன் நம்மளோடு இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அந்த சகோதரி வந்து அவ்வளோ படுத்த படுக்கையாக இருந்தாங்க, அவங்களால முடியல. ஆனால் எந்திரிச்சு அவ்வளோ உற்சாகமாக பாட்டு பாடினாங்க. நம்ம எல்லாருக்கும் ஊழியத்துக்கு போனால் எல்லாருக்கும் நமக்கு தெரியும், நாமும் அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் கத்தருக்குள்ளே என்ன செய்யணும், வைராக்கியமாக இருக்கக்கூடிய கிருபையை கேட்போம். கத்தர் நம்மளை என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அதுமாதிரி சில காரியங்களே நான் சொல்ல சங்கீதத்துக்கு தான் சொல்ல வரல. நம்முடைய காரியங்களே என்ன செய்யணும், நம்ம சபைக்கு என்னென்ன தேவைகள் இருக்குதோ எல்லாத்துக்கும் நீங்கள் ஜெபித்து கொள்ள வேண்டும். அதுவும் ஒரு தேவனுடைய காரியத்தில் கவனம் செலுத்து அடையாளம் தான். என்னென்னா வேலியெல்லாம் சரியில்லாமல் இருக்குது, கம்பி வேலி போடணும், அதற்காக ஜெபித்து கொள்ளுங்கள். அடுத்த இரவு ஜபத்துக்கு டீ போட்டு அந்த நேரத்துக்கு எடுத்து வர அளவுக்கு நமக்கு டீ போடுற ஃப்ளாஸ்க்கு வாங்கி வைக்கணும், அதுக்காக ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள். அதுமாரி பிரியாவுக்கு நிச்சயம் நடந்தது சர்ச்சில். தாம்பளம் இல்லாமல் எல்லாத்தையும் நாங்கள் தேடிட்டு இருந்தோம். அப்போ தான் பிரதர் ஐயாப்பில் பிரதர் சொன்னாங்க, சர்ச்சுக்குனே தாம்பளம் வாங்கி வச்சுட்டா என்ன என்னங்க பாஸ்டர்னு சொல்லி பாஸ்டர்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. ஒரு 10 தாம்பளத்தை வாங்கி சர்ச்சுக்குன்னு வச்சு, அதெல்லாம் உண்மையிலே பாரம் தான். அதனால் நம்ம என்ன செய்யணும், சர்ச்சுக்கு இந்தந்த காரியங்களாம் தேவைப்படுகிறது. அதனால் நம்ம கர்த்தர் பிள்ளைங்க என்ன செய்யணும், நம்ம இதுக்கெல்லாம் ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தருடைய வசனத்துப்படி கர்த்தருடைய காரியத்துங்களுக்கு நாம் 300 ரூபாய் கொடுப்போம். அப்போது ஆண்டவர் நமக்கு என்ன செய்வார், உதவி செய்வார். இரவு ஜெபம் மாதம் மாதம் வருதுங்களா வரலீங்களா? வருது. நம்ம டீயை போட்டு வச்சிட்டோம்னா யார் வேணாலும் என்ன செய்யலாம், போகல கூட குடிச்சிட்டு போகலாம். அதனால் டீ ஃபில்டர் என்ன செய்யணும், அந்த இது வாங்கணும், ஃப்ளாஸ்க்கு வாங்கணும். அதுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணிங்க. கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பா. இந்த வசனத்தின்படி நம்ம என்ன செய்யணும், ஆண்டவரே என்னை நடத்துங்கன்னு சொல்லுங்கள். இந்த சங்கீதக்காரர் சொன்னது போல் என்னை நம்ப பண்ணுங்கள் ஆண்டவரேன்னு சொல்லுவோம். நம்பிக்கை இல்லாமல் ஒரு வேளை இந்த ஆராதனைக்கு நீங்கள் வந்திருக்கலாம். இந்த ஆராதனையில் கர்த்தர் ஆராதித்து கொண்டு இருக்கலாம், ஆனால் நம்ம இருதயம் நம்பாமல் இருக்கலாம். ஆண்டவரை நம்பக்கூடிய கிருபி ஆண்டவரை கேட்போம், கர்த்தர் நம்மளை வழி நடத்துவார். அல்லேலூயா. நம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். இடையில் அந்த வசனத்தினுடைய உள்பகுதிக்குள்ளாக நாம் கடந்து சென்றிருந்தோம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கர்த்தர் யாரை விட்டு விலக மாட்டார், கைவிட மாட்டார். அதுதான் நாம் ஆரம்பித்த செய்தி. இடையிலே உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அதை தியானித்தோம். மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன், அதை தியானித்தோம். நான் மறுபடியும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அந்த பகுதிக்கு கடந்து செல்கிறோம். எடுத்தவர்கள் வாசியுங்கள். யாத்திராகமத்தின் புத்தகம் 33 அதிகாரம் பதினொன்றாம் வசனம். யாத்திராகமம் 33:11. ஒருவன் தன் சிநேகத்தினோட பேசுவது போல கர்த்தர் மோசையோட முகமுகமாய் பேசினார். ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல போல கர்த்தர் மோசையோட முகமுகமாய் பேசினார். ரைட், படிமா. பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடக்காரனாகிய வாலிபன் ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியமாயிருந்தான். எனக்கும் ரொம்ப பிரியமாக தான் இருக்குது. பாப்பா கவனமாக படிக்கணும். ஏற்கனவே தியானித்த வசனம், யோசுவா என்னும் வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். கர்த்தர் யாரை விட்டு
விலகுவதில்லை, கைவிடுவதில்லை. யாரை விட்டு விலக மாட்டார், கைவிட மாட்டார். இதுதான் நம்ம ஏற்கனவே தியானித்தது. இந்த வசனத்தை மூன்று பகுதியாக பிரித்து யோசுவா 1:5 மூன்று பகுதியாக பிரித்து அதை 2 பகுதி பார்த்து விட்டோம். இப்போ மறுபடியும் ஆரம்பத்தில் தியானித்ததான அதே வசனத்திற்கு நாம் வந்துவிட்டோம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் எத்தனை பேர் சொல்ல முடியும் இந்த பிப்ரவரி மாதத்தினுடைய கடைசி ஆராதனை இது? நாளையோடு இந்த மாதம் முடிகிறது. கர்த்தர் என்னோடு கூட 48 நாள் என்னையோட இந்த வருடம் ஆரம்பித்து 48 நாள் அப்படி தானே, 58 நாள் நம்ம தான் எதுக்கும் வாய் திறக்க மாட்டோமே. நம்ம எதுவுமே அரை தூக்கம் அப்படியே இருக்கிறது. வாயை திறந்து பேசுங்க, வாயை திறந்து பேசுங்க. அதுக்கு தான் ஆண்டவர் வாயை கொடுத்துருக்காரு. ஆமாம், யார் ஒரு எது கேட்டாலும் வாயை திறந்து பேசணும். கர்த்தர் கிருபையாக இந்த 2 முடிகிற இந்த நாள் வரைக்கும் நம்மை காத்திருக்கிறார், நம்மோடு கூட இருந்திருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும் என் ஆண்டவர் என்னை விட்டு விலகவும் இல்லை, என்னை கைவிடவும் இல்லை? எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா. ஆமாம், ஆண்டவர் என்னை விட்டு விலகலை, கைவிடலைன்னா சத்தம் எப்படி இருக்கும்? மேலே ரூஃபில் வீரல் விடணுங்க நம்ம சத்தத்தில். கர்த்தர் என்னை விட்டு விலகவும் இல்லை, என்னை கைவிடவும் இல்லை. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆமாம், பாஸ்டர் சொல்கிறப்ப மட்டும்தான் ஐயோ ஐயோ ஐயோ, அதுக்கப்புறம் பொய்யோ பொய்யோ ஐயோ அப்படின்னு அமைதியாக இருக்குது. கர்த்தரை மகிமைப்படுத்தும் போது எப்போதும் சத்தம் இருக்கணும். ஆமாம், ஆனால் இங்கே ஆராதனை முடிஞ்ச பிறகு ஜெபம் பண்ணிருப்போம் பாருங்க, அப்போ இருக்கும் சத்தம், கருவாட்டு சந்தையில் சத்தம் போடுற மாதிரி அப்போ தான் சத்தம் இருக்கும். சத்தம் வர வேண்டிய நேரத்தில் நமக்கு வராது. ஏதாவது கேட்டோன்னா அப்போ சத்தம் வராது. கொஞ்சம் அமைதியாக இருங்க அமைதியாக இருக்குன்னு சொல்லுவோம், வாயை மூடவே மாட்டாங்க. பாஸ்டர் எனக்கு 4 வயிற்று வலி தாங்க முள்ளம்பாசன்னு சொல்கிறாங்க ஒருத்தங்க. இவங்க போடுற சத்தத்தில் கத்தாவே இவங்க தலைவலியை சுகமாக்குன்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. திருப்பி பாஸ்டர் இல்லைங்க பாஸ்டர் வயிற்று வலி அப்படிங்கிறாங்க. அப்புறம் இல்லை நீங்கள் பூரா சத்தம் தான். ஆராதனை முடிஞ்ச பிறகு பேசுங்க, மெதுவாக பேசுங்க. ஜெபம் பண்ணுறதுக்கு மற்றவங்க இருக்காங்கள்ல, அவங்க என்ன சொல்கிறாங்க எனக்கு காதில் விடணும்ல. ஆமாம், கொஞ்சம் அப்படியே சூழ்நிலை பார்த்து எப்போ எப்படி இருக்கணும் அப்பப்போ அப்படி இருங்க. கேள்வி கேட்குறப்ப வாயை திறக்க மாட்டீங்க, கத்தரை மகிமைப்படுத்துகிறப்ப சத்தத்தை பார்க்க முடியல, வெட்டி கதை பேசுறதுக்கு மட்டும்தான் சத்தம் இருக்குது. என்னமோ 5 முன்னாடி பார்த்துட்டு இன்னைக்கு சந்திக்கிற மாதிரி அப்படியே பா பப்பா பப்பான்னு பேசிகிட்டு இருப்பாங்க. கடைசியில் பார்த்து சேர்ந்து தான் வருவாங்க, சேர்ந்து தான் போவாங்க. இங்கேயே கக்கம் பக்கம் கக்கப்பான்னு பேசிகிட்டு இருப்பாங்க. சபைக்குள்றியே அப்படியே சத்தம் போட்டு சத்தம் போட்டு படிக்கட்டும். தயவு செய்து கொஞ்சம் பொறுமையாக பேசிக்கிங்க. இந்த தலைப்பில் இதற்கு முன்பு ஒரு 10 தியானித்ததாக எனக்கு நினைவிருக்கிறது. இன்றைக்கு 11 காரியமாக நாம் தியானிக்க போகிறோம். யோசுவா என்னும் வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். அல்லேலூயா. அவன் ஏன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியல? அது நாம் முன்னாடி பார்த்துருக்கோம், பல சில ஒரு சில காரியங்கள் பார்த்துருக்கோம். இன்றைக்கு பார்க்க போகிறது ஊழியத்திற்கு உதவி செய்கிறவர்களை விட்டு கர்த்தர் விலகவும் மாட்டார், கைவிடவும் மாட்டார். அல்லது ஊழியருக்கு உதவி செய்கிறவர்களை கர்த்தர் அவர்களை விட்டு விலகவும் மாட்டார், கைவிடவும் மாட்டார். இவன் ஏன் ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கான்னா, மோசே, அதில் வசனம் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது வசனத்திலே, மோசேயின் படிமிடைக்காரன். ஆலயத்தை விட்டு பிரியாமல் இருந்திருக்கு, பல காரணங்கள் இருக்கிறது. அதில் இப்போ நம்ம தியானிக்க போகிற காரியம்,
என்னுடைய ஊழியக்காரருக்கு நான் உதவியாக இருக்கணும். என்னுடைய ஊழியக்காரருக்கு நான் உதவியாக இருக்கணும். எப்போ வேணாலும் கூப்பிடுவார், எப்போ வேணாலும் என்னுடைய உதவி அவருக்கு தேவைப்படும். அதனால் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். ஒரு நான் கடந்த நாட்களில் செய்தி, நான் இந்த வழியாக போனாலே வந்தாலே இந்த சபையை கூட்டுவேன், அப்படி யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டப்போ ஒரு சிலர் அர்ப்பணித்தாங்க, ஆனால் ஒரு சிலர் அர்ப்பணிக்கலை. ஏன்னா இந்த வழியாக வந்தால் தானே, அவங்க இந்த வழியாக வர்றதில்லை. அதுலேருந்து நான் ஆண்டவரே நான் அப்படி தீர்மானம் இல்லை, இனிமேல் அந்த வழியாக போக மாட்டேன். ஏன், நான் எங்கள் வீட்டிலேயே குனிறதில்லை, நிமிர்றதில்லை, கூட்டுறதில்லை, பெருக்கிறது இல்லை, ஒட்டடை அடிக்கிறது இல்லை, துணி துவைக்கிறது இல்லை, சாம்பார் ஊற்றுறது இல்லை, யாராவது ஊட்டி விட்டால் சாப்பிடுவேன். அந்த மாதிரிலாம் பிள்ளைங்களை வளர்த்துறாதீங்க. யாரோ சொன்னதா எனக்கு சத்தம் கேட்டுச்சு. அதாவது சர்ச்சில் ஏதாவது வேலை நடக்கிறப்ப கூப்பிடுவோம்ல, கொஞ்சம் வாங்க வேலை இருக்குதுன்னு சொல்லி. அப்போ யாரோ சிஸ்டர்ட சொல்கிறாங்க, ரோசியே மெர்சியே தெரியல, ரோசி மெர்சின்னு வேலைலாம் விடுங்கம்மா. அது ரோசி பார்த்துக்கிட்டு இருந்த வேலையை விட்டுட்டு அதுதான் சமைச்சிட்ருக்கு இது வரைக்கும். இன்னும் சிஸ்டர் கிச்சன் பக்கமே விடலை, உடம்பு முடியாமல் போனதுலேருந்து. வேலைக்கு போகிறத விட்டுட்டு சமைச்சிக்கிட்டு இருக்குது. சமையல் மட்டும் இல்லை, எல்லாமே சிஸ்டர் பார்க்க வேண்டிய அத்தனை வேலையும் அது தான் பார்த்துக்கிட்டு இருக்குது. அதுதான் சொல்லிட்டு இருக்கணும், நீ 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 போய் இருக்கிற வேலையை பாரு அப்படின்னு சொல்லி. உங்களுக்கு தெரியாது, 5 வயது 6 வயதில் உங்கள் பிள்ளைங்க யாராவது சமைச்சிருக்காங்களா? உங்களுடைய விசுவாசிகள் உங்களுடைய பிள்ளைங்க யாராவது 5 வயதில் 6 வயதில் சமைச்சிருக்காங்களா? யாராவது 25 வயசில் கூட சமைச்சது கிடையாது சொல்கிறீங்களா? எங்க அதுங்க 5 வயது 6 வயது இருக்கிறப்ப ஏதாவது இருக்கிறத வச்சு நாங்கள் அவசரத்துக்கு மணி ஆயிடுச்சு, ஊழியத்தில் இருக்கிற பல வேலையில் எதுவும் ரெடி பண்ண முடியாது. இருக்கிறத வச்சு ரெடி பண்ணி கொடுப்பாங்க, சமயத்தில் அப்படி சாப்பிட்டு பார்க்குங்க, அதை அப்படியே வச்சுட்டு இதுங்க தனியாக சமைச்சு ரெடி பண்ணி சாப்பிடுங்க. 5 வயசு 6 வயசுலேயே யாரும் கற்றுக் கொடுக்கல, அவங்க அம்மா சொல்லியெல்லாம் கொடுத்தது கிடையாது. ஏன், அவங்களுக்கு முதல்ல சமைக்க தெரியாது. அது தெரியுமா உங்களுக்கு? அவங்களுக்கு முதல்ல சமைக்க தெரியாது. எனக்கு திருமண ஏற்பாடு செய்தபோது 3.5 வருஷம் நானே சமைச்சு சாப்பிட்டுட்டு இருந்தேன். 3.5 வருஷம் சமையலில் படாதபடி பட்டாச்சு. சமையல்லாம் என்னென்னே தெரியாது, சமைச்சு கொடுத்து சாப்பிட்டு பழகியாச்சு. வீட்டில் இருக்கிறப்ப 3.5 வருஷம் நானே சமைத்து சாப்பிட்டுட்டு இருந்தப்ப இப்படியே எவ்வளோ நாள் தான் சிரமப்படுதுன்னு சொல்லி, சமைக்கிறதுக்கு முதல்ல யாராவது ஒரு ஆள் இருந்தால் ஊழியத்தில் உள்ள மற்ற வேலையை நம்ம கவனிக்கலாமே. இப்போ எங்கள் வீட்டில் எங்கள் இருக்கிற எல்லாரையும் விட்டுட்டு எங்கள் அம்மாவை இங்கே கூப்பிட முடியுது நான். அப்புறம்தான் ஏற்கனவே அண்ணனுக்கு திருமணம் ஆயிடுச்சு, அடுத்தது அப்புறம் எனக்கு ஏற்பாடு பண்ணாங்க. பொண்ணை பார்த்து முடிச்சுட்டு வீட்டுக்கு போன பிறகு என்னுடைய அண்ணி அபிஷாவுடைய அம்மா வீட்டில் வந்து, எங்க ஒரு குட் நியூஸுங்க பண்ணாங்க. குட் நியூஸாக என்னங்க பண்ணோம், கல்யாணத்து பிறகு நீங்கள் தாங்க சமைக்க போகிறீங்க பண்ணாங்க. கல்யாணத்து பிறகு நான் சமைக்க போகிறேன்னா, சமைக்கிறதுக்கு ஆள் இருந்ததுன்னா அதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. ஆமாங்க, பொண்ணுக்கிட்ட கேட்டால் சமைக்க தெரியாதான். காலைல எந்திரிக்கிறது, ஜெபம் பண்ணுறது, பைபிள் படிக்கிறது, துணி துவைக்கிறது, வேலை துணி இருந்தால் துணி துவைக்கிறது, பாத்திரம் கழுவாக இருந்தால் பாத்திரம் கழுவுறது, அதோட கிளம்பி வேலைக்கு போடுவாங்க, திருப்பி மதியம் வந்து சாப்பிட்றது, திரும்ப வேலைக்கு போயிடுறது, திரும்ப நைட்டு வந்து சாப்பிட்றது, இதுதான் அவ்வளோதான். சமையல்லாம் சமையல் தெரியாது. அப்புறம் சன்னியாசம் இருந்துடலாம்ல, சமையல் தெரியாதுன்ற அந்த பேச்சுக்கே இடம் கிடையாது. பெண்கள் சமை கற்றுக்கொள்ள விரும்பினா எது வேணாலும் கற்றுக்கொள்ளலாம். திருமணம் ஆன பிறகு ரோசியெல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி சமயத்தில் எங்கேயாவது அலைஞ்சு தெரிஞ்சு வந்து லேட்டாகிடும். அப்போ ஒரு பார்சல் சாப்பாடு ஒன்று வாங்க வேண்டியது. அப்போல்லாம் எழுத்த மாதிரி அப்போ குத்தாலம் நடுசட்டி தெரு
படி ஈபி ஆபீஸ் மேலே சட்டி தெரு நினைக்கிறேன், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. மருதபிள்ளை காலனி அங்கே இருந்து அங்கே இருந்தோம். எடுத்த மாதிரி அப்போ சிவா மெஸ் கடை இருந்துச்சு. ஒரு பார்சல் சாப்பாடு வாங்கி அந்த சாப்பாட்டில் சாப்பிட்றோம் பாருங்க, அதில் என்னென்ன பொருள்லாம் சேர்த்துருக்காங்க. ஒரு நாளைக்கு அவரே கொடுத்துருவார், சார் என்ன சார் வேறு சாப்பிட வேண்டி போகிறீங்க, இந்தாங்க மீன் எடுத்துகிட்டு போங்கன்னு வர் வறுத்த மீன். கொஞ்சம் சகோதரர்களை முன்னாடி நகர்ந்து உட்காந்திங்கன்னா அவங்க அவங்க உட்காரது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அப்படியே அப்படியே நகர்ந்து வந்துடுங்க அப்படியே கொஞ்சம். அந்த மீனில் ஆமாம் இல்லை அங்கேயே பாருங்கள், அங்கே பாருங்க மூன்று தேவ தூதர்கள் வந்துவிட்டார்கள் நம் ஆலயத்திற்குள்ளே. ஹாலலூயா ஹாலலூயா ஏட்டா, உடனே வேடிக்கை தான். உங்கள் திருத்துனா ரொம்ப கஷ்டங்க, ரொம்ப கஷ்டம். என்ன ஒரு ஏசுனார் தான் சிலுவையில் அடிக்க அடிக்கப்படணும். போகிறவங்க தடுக்கி விடுங்க, கொஞ்சம் வழியை விட்டு நேராக உட்காந்து நல்லாயிருக்கும். ஏசப்பா நீங்கள் எப்போ தான்ப்பா வருவீங்க கொஞ்சம் சொல்லுங்களாம்ப்பா. அது வரைக்கும் இது வரைக்கும் பட்ட பாடை தாங்க முடியல, அது வரைக்கும் என்ன பாடு தான் படப்போடன்னு தெரியல. நீங்கள் எப்போ தான் ஏன் வருவீங்க? அவர் எனக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டார். அப்போவே எனக்கே தெரியாது, தெரியாதவர்கிட்ட போய் கேட்டு என்ன பண்ணுறது? என் பிதாவை தவிர ஒருவரை தவிர அதை வேறு ஒருவரும் அறியான்னு சொல்லிவிட்டார். பிதாவை எப்போ தான் அனுப்புவீங்க பிதாவை அப்படின்ட்டு பிதாவிட்ட கேட்டுருவோணுமே. தயவு செய்து சொல்கிறத கேட்டு கொஞ்சம் அதன்படி நடந்தீங்கன்னா கொஞ்சம் உதவியாக இருக்கும். அது இது ஒரு பெரிய விஷயமே இல்லை தம்பிங்களா. அடுத்த வாரம் படுதாவை இந்த மாதிரி போட்டுறாதீங்க, நடுவில் கேப் போட்டு போடுங்க, அப்போ தான் சரிப்பட்டு வரும். இல்லைன்னா படுதா ரெண்டாக கிழித்து பாய் மாதிரி அப்படி ரெண்டாக கிழிச்சிருங்க, இந்த பக்கம் தனியாக இந்த பக்கம் தனியாக நடுவில் கேப் விட்டுருங்க. ஆமாம் பொதுவாக பொறுத்து தான் பொதுவாக உட்காந்துடுறாங்க. கடையில் சாப்பாடு வாங்கி அதை பார்த்து அதில் என்னென்ன சேர்த்துருக்காங்க என்னென்ன செய்யணும் அதை பார்த்து 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 கற்றுக்கொண்டு அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி நான் பெருமைக்கெல்லாம் சொல்ல, எங்கள் வீட்டுக்கு போனாலும் அல்லது சிஸ்டருடைய வீட்டுக்கு போனாலும் அவங்க அக்கா வீட்டுக்கு போனாலும் எங்கள் சொந்த பந்தங்களை யார் வீட்டுக்கு போனாலும் சிஸ்டருடைய அக்காவை சொல்லிடுவாங்க, அப்படி சிஸ்டருடைய அம்மாவும் சொல்லுவாங்க. அவங்க இருந்தப்ப உங்கள் வீட்டுக்காரங்களுக்கு நீ சமைச்சாதம்மா செட் ஆகும் நீயே சமைச்சிருண்டுவாங்க. எங்கள் ஊருக்கு போனாலும் நீ சமைச்சாதான் செட் ஆகும் நீயே சமைச்சிருண்டுவாங்க. ஏங்க வீட்டில் தான் சமையல் சமையல்னா போகிற இடத்துலையும் ஏங்க இதை கொடுக்குறத சாப்பிடுங்களாம், அதுக்கு நான் பட்டினி கிடப்பதே மேல். நான் பெருமைக்கு சொல்ல வரல, சமைக்க தெரியாதவங்களுக்கு ஆண்டர் கொடுத்த கிருபை கத்தரை மகிமைப்படுத்தும்படி சொல்கிறேன். அந்த கிருபையை கத்தரை எல்லாருக்கும் கொடுப்பார் முயற்சி செய்தால். 5 வயது 6 வயதுலேயே அதுங்க சமைச்சு கொடுக்குறத பார்த்தா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு, அதுங்களே கற்றுக்கொண்டு. அப்போல்லாம் யூடியூப்லாம் கிடையாது, ஒரு சைக்கிள் டியூப் கூட கிடையாது எனக்கு அப்போல்லாம் பார்த்து கற்றுக்கொள்றதுக்கு. ஆமாம் அதுங்களாம் ட்ரை பண்ணி அதுங்களா இப்படி செய்வோம் அப்படி செய்வோம்னு செஞ்சு அப்படி தான் ஆரம்பித்ததுங்க. அதனால் வேலைன்னா அதெல்லாம் அதுங்களும் அத்துப்படி, அதெல்லாம் சாதாரண விஷயம். சபையில் உள்ள வேலைக்கு தான் நெசிவாங்க, விசுவாசிகளை கூப்பிடுவோம். கவனிச்சிக்கிங்க மேட்ருக்கு வாங்க. ஒரு கத்துடைய பிள்ளை கத்தர் எனக்கு கொடுத்துருக்கிற சபையில், கத்தர் எனக்கு கொடுத்துருக்கிற இந்த ஒரு குடும்பம், சபை என்பது ஒரு குடும்பம், இதில் எனக்கும் வேலை இருக்கிறது, என்னுடைய உதவி தேவைப்படும் போது நான் ஆயத்தமாக இருப்பேன். சில பேர் வந்து நுழைஞ்ச உடனே ஏதாவது வேலை இருக்கான்னு கேட்பாங்க, ஆச்சரியமாக இருக்கும். அப்படிப்பட்டவர்களை விட்டு கத்தர் ஒரு நாளும் விலகவும் மாட்டார் கைவிடவும் மாட்டார். இந்த வழியாகவே நான் வந்தால்தானே ஆண்டவரே நான் இதற்கு தீர்மானம் எடுக்க வேண்டும், நான் தான் வரப்போவதில்லையே, நான் பைபாஸ் ரோட்டு வழியாக போக போகிறேன், இந்த சந்து பொந்த வழியெலாம் இனிமேல் வரமாட்டேன். ஆமாம் அப்படியே ஆண்டவர் உங்களுக்கு பைபாஸ் ஆசீர்வாதத்தான் கொடுப்பார். நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் தான் கத்தர் உங்களுக்கு கொடுப்பார். எப்படின்னா நான் என்னுடைய பாக்கெட்டில் இருக்கிற ஒரு 100 ரூபாய் எடுத்து தம்பி துர்கேசிட்ட, பாஸ்டர் 2 பைபிள் வாங்கணும், பாஸ்டர் 50 ரூபா 2 பைபிள் ஒரு 100 ரூபா இருந்தால் கொடுங்க அடுத்த வாரம் தர்றேன்.
இப்போ 100 ரூபாய் எடுத்துனா துர்கேஷ் கையில் கொடுத்துட்டான். அடுத்த வாரம் தம்பி என்கிட்ட எவ்வளோ கொடுப்பான் சொல்லுங்க? 1000 ரூபாயா? நான் கொடுத்தது தான் கொடுப்பான். நாம் எப்படி கத்திரிடத்தில் கத்திர்கெடுத்த காரியங்களை எந்த அளவுக்கு ஈடுபடுகிறோமோ அதற்கேற்ற ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். கத்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு வந்து சேர வேண்டும் என்று சொன்னால் நான் பாட்டுக்கு இருக்கிறபடி இருப்பேன், அது பாட்டுக்கு வருகிறபடி வரும். வராது, வரவே வராது. நான் எந்த அளவிற்கு கத்தரோடும் கத்தருக்கெடுத்த காரியத்திலும் என ஈடுபடுத்திக் கொள்கிறேனோ அதை பொறுத்து தான் எனக்கு அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம். மோசேக்கு வேலைக்காரன் இந்த யோசுவா, பணிவிடைக்காரன்னா அதுதான். எப்போ வேணாலும் கூப்பிடுவார், எந்த உதவி வேணாலும் தேவைப்படும், எந்த நேரத்தில் வேணாலும் எப்பவும் ரெடி. அப்படிப்பட்டவர்களாக இருக்கணும். எனக்கு முடியல, நான் உண்மையே சொல்கிறேன், கத்தருக்கு மகிமையாக சொல்கிறாங்க. இடையில் தொடர்ந்து நான் பகல் நேரத்தில் வீட்டிலே இல்லை, தொடர்ந்து அலைச்சல் 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 எல்லாம் தொலைதூர அலைச்சல் தான். திங்கக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அதுக்கு முன்னாடியும் அப்படி தான், ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சு முடியுது, திங்கக்கிழமை காலையில் புறப்பட்டு திருப்பூர் போகிறோம், செவ்வாய்க்கிழமை மேரேஜ், மேரேஜ் முடிஞ்சு மாலையில் ஒரு நாங்கள் கிளம்புறது 3:30 மணிக்கு அங்கேருந்து கிளம்புறோம். இங்கே வந்து சேர்றப்ப 10:00 தாண்டிடுச்சு, வந்தாச்சு 10:30 ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு இருக்கிற வெளியில் போன பிறகு இருக்கிற வேலைகள்லாம் இருக்கிறது, அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து முடித்து விட்டு படுக்கிறதுக்கு லேட் ஆகிடுச்சு. காலையில் எழுந்து பைபிள் கிளாஸு, பைபிள் கிளாஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வர்றதுக்கும் லேட் ஆகிடுச்சு. திரும்ப அடுத்த நாள் கிளம்பி திருவையாறில் ஒரு மேரேஜு, மேரேஜுக்கு போயாச்சு. வெள்ளிக்கிழமை காலையில் இருக்கிற லோக்கலில் உள்ள வேலையெல்லாம் பார்க்கலான்னா கண்ணெல்லாம் வலிக்குது, அலைச்சல் அலைச்சல் அலைச்சல். சனிக்கிழமை வீட்டில் உட்காந்துக்கிட்டே இருக்கிற சின்ன சின்ன வேலைகள் அதெல்லாம் முடிச்சாச்சு. அடுத்த நாள் சனிக்கிழமை இன்னொரு பைபிள் கிளாஸ் நேற்றுக்கு காலையில் 10 மணிலேருந்து சாயந்தரம் 5 வரைக்கும் ஒரே ஆள் நடத்தினா நீங்கள் நடத்தி பாருங்க தெரியும். ஒரே ஆள், நீங்கள் ஸ்கூலில் காலேஜெல்லாம் ஒரு டீச்சருக்கு ஒரு லெக்சரர் ஒரு ப்ரொஃபஸருக்கு 2 ஹவர் சேர்த்து கொடுத்தா சண்டைக்கு போடுவாங்க. என்ன பார்த்தா நான் இழுச்சு வாங்க தெரியுதா உங்களுக்கு? எனக்கு என்ன 2 ஹவர் சேர்த்து முடியாது, அது சாதாரண விஷயம் கிடையாது. அதுவும் பைபிள்லேருந்து ஒரு பகல் முழுக்கம் பாடம் நடத்தணும்னா சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கெல்லாம் ஆண்டோட கிருபை இருந்தால் மட்டும்தான் முடியும். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அவங்க தூங்காமல் இங்கே கொஞ்சம் இங்கே ஒரு 1/2 மணி நேரம் முக்கால் மணி நேரம் பிரசங்கத்துக்கு முக்காடு எதுக்க வந்துடுது சில பேருக்கு, அப்படியே கோழி குஞ்சு மாதிரி அப்படி திருவிக்கிறாங்க, அப்படி ஒரு பக்கமாக. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நடத்தணும்னா சாதாரண விஷயமா? அவங்க அவங்க கவனிக்க முடிக்கிற வரைக்கும் அவங்க கவனம் எங்கேயும் போகக்கூடாது, அப்படி நடத்தணும், சாதாரண விஷயம் இல்லை. எல்லாம் ஆண்டுடைய கிருபை, அதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ரெஸ்ட்டுக்கு வேலையே கிடையாது. அலையிறது ஒரு பக்கம், பகல் முழுவதும் எனர்ஜி எனர்ஜி போயிட்டு இருக்குது. அது அதை விட சிரமம். இப்படி இப்படியெல்லாம் சூழ்நிலை வரும்போது அப்படிப்பட்ட நேரத்தை தான் உதவிக்கு யாரையும் கூப்பிடுற மாதிரி இருக்கும். அதோடையே போய் பகல் வெள்ளிக்கிழமை மணிக்கணக்கான கடைக்கு போய் ஏதோ பொருள்லாம் கேட்டாங்க. அவர் மாதிரி கண்ணை வலிக்குது, சுத்துது, என்னென்னமோ பண்ணுது. என்னை மீறியே காலையில் ஒரு 9:30 மணி 10 மணி போல் திடீர்னு பார்க்குறோம், தூங்கி முழிக்கிறான். எப்படி படுத்தேன்னு எனக்கே தெரியல. அதோடு கொஞ்சம் அலைய வேண்டியிருக்குது, கடைக்கு போகணும், இங்கே போகணும், அங்கே போகணும், அங்கே போகணும், பகலில். அப்படிப்பட்ட நேரங்களில் ஊழியத்தில் உள்ள வேலையும் பார்க்க வேண்டியிருக்கும், வீட்டில் உள்ள வேலையும் பார்க்க வேண்டியிருக்கும். அப்படிப்பட்ட நேரத்தில் தான் கொஞ்சம் உதவி செய்யக்கூடிய நபர்கள் தேவைப்படுவார்கள். கத்துரிய பிள்ளைகள், ஒன்று சபைக்குள்ள சபைக்கு எடுத்த காரியங்கள், சபையில் உள்ள வேலைகள், அதில் நான் உதவி செய்யக்கூடிய ஆளாக இருக்கணும். இன்னொன்று ஊழியக்காரங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நபராக
இருக்க வேண்டும். சாக்கு போக்கலாம் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. உடம்பு முடியாமலேயே மேரேஜுக்கு போகிறோம், உடம்பு முடியாமலேயே போகிறோம். திருப்பூருக்கு ஒன்பது மணிக்கு கிளம்பணும்னு சொல்லி மயிலாடுதுறை பாச ஃபோன் பண்ண, ஒன்பது மணிக்கெலாம் கிளம்பிடுறேன் ரெடியாக இருங்கன்ட்டாங்க. எனக்கா படுத்து தூங்கணும் மூளை இருக்குது, படுத்து தூங்கணும் மூளை இருக்குது. காரில் வந்தாங்க, காரில் தான் போனோம். காரில் தூங்கலான்றீங்களா? ஃப்ரண்ட்டு சீட்டு காரில் உட்காந்து நான் தூங்கணுன்னா டிரைவர் தூங்கிடுவார். ஃப்ரண்ட்டில் உட்காந்துருக்கிறவங்க தூங்கினாக்கா அது அப்படியே டிரைவ் பண்ணுறவங்களும் தூக்கம் வந்துடும். இது எல்லாவற்றுக்கும் மேலாக ரூட்டு வேறு பார்த்து சொல்லணும். போகும்போதும் அப்படி தான், வரும்போது தூங்குறதுக்காகவே பிரிஞ்சு உட்காந்தங்க. வரும்போது போகும்போது மயிலாடுதுறை பாஸ்டர் சிஸ்டர் பிரிஞ்சு உட்காந்துக்கிட்டாங்க, நான் முன்னாடி உட்காந்துட்டேன். ரூட்டு காட்டிக்கிட்டு அப்படியே போயாச்சு. சிட்டிக்குள்ளெலாம் இப்போ திருச்சி சிட்டிக்குள்ளே போகுதுன்னா போய் பழக்கம் இல்லாதவங்களாம் எந்த ரோடு எங்கே பிரியுது ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது. கத்திரி கிருபை போய் போய் பழக்கம் இருந்தாலும் நமக்கு தெரியுது. அப்போ ரூட்டு சொல்ல வேண்டியிருக்குது. அதுமாதிரி சிட்டிக்குள்ளே சில இடங்கள் போய் பழகின இடம் கொஞ்சம் நம்ம உடம்புடைய உதவி தேவைப்படும். வரும்போது தூங்கணும்னு சொல்லியே மயர் பஸ் அங்கேருந்து சென்னைக்கு போயிட்டாங்க ட்ரெயினில். சிஸ்டர் அவங்க முன்னாடி உட்கார சொல்லிட்டு இன்னொரு பிறந்த வந்தாங்க மயிலாடுதுறையிலேருந்து. நான் அவரும் பின்னாடி உட்காந்துட்டோம். தூங்கலான்னு சொல்லிட்டு அப்படி சாஞ்சான். கொஞ்சம் தூரம் வந்ததும் டிரைவர் பாஸ்டர் இங்கேருந்து எங்கே போகணும், அங்கே ஆரம்பிச்சது தான். குத்தாலம் பிளாக் வந்து ரைட்டில் கட் பண்ணுங்கன்னு சொல்கிற வரைக்கும் தூங்கவே இல்லை. பிரதர் ரைட்டில் கட் பண்ணணுன்ட்டு இங்கே வந்து சொல்கிற வரைக்கும் தூங்கவே இல்லை. அடுத்த நாள் கிளாஸ் இருக்குது, கொஞ்சம் தூங்கலாம் அப்படின்னு தான் நம்ம பிரிஞ்சு உட்காந்தோம். அப்படி ஆகிடுது. அவன் முடியலன்னு சொல்லிட்டு முடியவில்லை என்று சொல்லி எந்த ஒரு காரியத்துக்கும் முட்டுக்கட்டை போட்டுவிடக்கூடாது கர்த்தருடைய பிள்ளைகள். ஆமேன். முடியாத நிலைமையிலும் கர்த்தருக்கு எடுத்த காரியத்தில் கவனம் செலுத்தணும். அல்லேலூயா. முடியாத நிலைமையிலும் கர்த்தருக்கு எடுத்த காரியத்தில் நம்முடைய கவனம் இருக்க வேண்டும். சபைக்கு எடுத்த காரியத்தில், ஊழியர்களுக்கு உதவி செய்ய வேண்டிய காரியத்தில் கவனம் இருக்கணும். உங்கள்கிட்ட ஒரு காரியம் ஒன்று சொல்கிறேன். சபை, ஊழியர், இது ரெண்டும் சேர்ந்து இதில் வர்றதுனால எனக்கு கர்த்தர் நினைப்பூட்டதுனாலே நான் சொல்லுகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகள் இப்போ சபைக்கு வரோன்னு வச்சுக்கலாம். தேவைப்படும் போது சபையில் வந்து ஜெபம் பண்ண வரீங்க. நீங்கள் ஜெபத்தை முடிச்சு நீங்கள் போயிட்டுருக்க வேண்டியதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேவைப்படும் போது என்ன செய்யலாம், ஊழியக்காரங்களை பார்க்கலாம். சில பேர் எப்படின்னாக்க அவங்களுக்கு தேவைப்படும் போது மட்டும் என்ன செய்யறது, பாஸ்டர் ஐயா ஐயா அம்மா அம்மா அம்மான்னு தட்டி கதவுலாம் உடச்சி எடுத்துருவாங்க. தட்டி தட்டியே கதவு ஆடிட்டு இருக்க, வேற கதவு மாற்றணும். போட்டு குத்துறது ஒத்தைக்கிறது நினைக்கிறான். டொம்மு டொம்முன்னு பாம் மாதிரி சத்தம் கேட்கும். ஏன்னா இன்னும் இன்னும் வரவங்க காணுமே அப்படின்ட்டு கோபம் போல இருக்கு. ஆமாம், 1008 வேலையில் இருப்பாங்க. நான் உட்காந்து ஏதாவது எழுதிட்டு இருக்கேன்னா கவனம் முழுக்க அதில் தான் இருக்கும். ஒரு முறை நான் இங்கே சொன்னேன் நான் தெரில, கொஸ்டின் பேப்பர் பைபிள் கிளாஸில் பரீட்சைக்கு கொஸ்டின் ரெடி பண்ணிட்டுருக்குறான். திடீர்னு சிஸ்டர் கேட்டாங்க, ஏங்க நீங்கள் நான் இந்த வெளியில் டோர் இருக்குது பாருங்க, அதுக்கு நேராக அந்த ரூமில் உட்காந்துருக்கான். அவங்களாம் உள்ளே இருந்தாங்க. ஏங்க இப்போ இந்த ஒரு வண்டி ஒன்று போட்டு போச்சுங்களாங்க, மாதுளம்பழம் கொய்யாப்பழம் ஆரஞ்சு பழம், இந்த வண்டி போச்சு கூப்பிட்டு வாங்கியிருக்கலாமாங்க அப்படின்னாங்க. நான் உங்கள்கிட்ட என்ன சொந்துறீங்களா, அப்படியா வண்டி போச்சா, மைக்கில் சொல்லிட்டு போகிறாங்க, ஆரஞ்சு பழம் கொய்யாப்பழம் சப்போட்டா பழம் மாதுளம்பழம் ஆப்பிள் வேலையில் சொல்லிட்டு போயிருக்காங்க. நான் சொன்னேன் என்னுடைய கவனம் கேள்வியை இருக்கிற இந்த நோட்ஸை படிக்கிறதுலையும் கேள்வி எடுக்கிறதுல மட்டும்தான் இருந்தது. அந்த சத்தானு கேட்கவே இல்லைண்ணா, எனக்கு அந்த சத்தம் கேட்கவே இல்லை. ஏன் என்னுடைய கவனம் இங்கே தான் இருக்குது, இந்த வழியே தான் போகுது வண்டி. எனக்கு அதில் கவனம் எங்கேயாவது கவனத்தை வச்சுக்கிட்டு இன்னொரு வேலை செஞ்சால் தான் அதில் கவனம் போகும். கவனம் சரி இருக்க வேண்டிய இடத்துல இருந்ததுன்னா இன்னொரு காரியத்தில் கவனம் செலுத்த முடியாது. அப்படி தான் முடியாத நிலைமையிலும் செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய வேண்டியிருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகள் தயவுசெய்து கவனிச்சிக்கிங்க.
எப்பவுமே சபையையும் ஊழியர்களையும் அசட்டை பண்ணுகிற காரியத்துக்கு மட்டும் நினைச்சக்கூடாது, இடம் கொடுக்கக்கூடாது. எப்போதுமே திருப்பி சொல்லுங்க, எப்போதுமே சபையையும் ஊழியரையும் அசட்டை பண்ணுகிற காரியத்துக்கு மட்டும் நினைச்சக்கூடாது, இடம் கொடுக்கக்கூடாது. எப்பெல்லாம் அசட்டை பண்ணுற மாதிரி இருக்கும், எப்பெல்லாம் சபையையோ ஊழியரையோ அசட்டை செய்கிற மாதிரி இருக்கும், ஊழியக்காரங்க ஏதாவது திட்டுனாக்க அடி விழும் தெரியுமா, இந்த மாதிரிலாம் பண்ணாக்க அப்படின்னு திட்டுறோன்னு சொன்னா சின்ன பசங்களை வாலிப பசங்களை சில பேருக்கு கோபம் வந்துடும், இவர் யார் என்ன கேட்குறதுக்கு, எங்கள் அப்பா அம்மாவே என்ன கேட்குறதில்ல, இவர் என்ன என்ன திட்டுறாரு, அப்போ கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் அசட்டை செய்வாங்க. சபையும் அப்படியே சபை பக்கம் வர்றதுக்கு பிடிக்காது சில பேருக்கு, இப்படி ஒரு கேரக்டர் உண்டு. இன்னும் சில பேர் எப்படின்னாக்க, ஆமாம் சர்ச்சுக்கு இவ்வளோ நாளாக வர்றோம், என்ன என்னென்னமோ கேட்டோம், ஒன்று கூட நடக்கலை அப்படின்னு அப்படி நினச்சி சர்ச்சை அசட்டி பண்ணுறது. இந்த பாஸ்டர்கிட்ட தான் ஜோம் பண்ண சொன்னோம், ஜோம் பண்ணார், என்ன நடந்தது, அசட்டை பண்ணுறது. ஆமாம் என்ன பெரிய ஜபம், நல்லா தெரிஞ்சுக்கிங்க, சபையில் வந்து ஜபிக்கிற ஜபத்தையும் ஊழியரிடத்தில் வந்து ஜபிக்கிற ஜபத்தையும் நீங்கள் அசட்டை பண்ணுகிறவர்களாக இருந்தால் ஆண்டவர் நம்மளை அசட்டை பண்ணுவார். சமீபத்தில் ஒரு சம்பவம் நடந்தது, ஒரு சம்பவம், நான் சம்பவத்தை முழுசாக சொல்லலை, அதனுடைய ஒரு ஒரு பகுதி மட்டும் சொல்கிறேன். ஒரு குரூப்பாக சேர்ந்து ஒரு வீட்டில் உள்ள எல்லாருமே வெளில போகிறாங்க, ஒருத்தவங்க வந்து பார்த்துட்டு ஜோம் பண்ணிட்டு கிளம்புறாங்க. அவங்க மட்டும்தான் போகிறாங்களோ அப்படின்னு கேட்டால், இல்லை எல்லாருமே கீழே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் முக்கியமாக ஒரு ரெண்டு பேர், முக்கியமாக அதில் ஒரு ரெண்டு பேர் ஜபத்தை முக்கியப்படுத்தணும், அவங்க ஜபத்தை முக்கியப்படுத்தலை. ஒரு ரெண்டு பேர் அவங்க முக்கியப்படுத்தலை. குடும்பத்தில் உள்ள ஒருத்தவங்க மட்டும் வந்து ஜோம் பண்ணிட்டு போயிட்டாங்க. அந்த வந்த அந்த குடும்பத்தில் உள்ள ஒரு இன்னும் ஒரு ரெண்டு பேர் ஜபத்தை முக்கியப்படுத்தியிருக்கணும், முக்கியப்படுத்தவில்லை. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதாவது ஜபம்ன்றது சாதாரணது கிடையாது. யார் ஒருவர் நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்களேன், 27/2/2002 டேட்டு போட்டு பிரசங்கத்துக்கு வேறு ஒரு காரியத்தை எடுத்து எழுதிட்டோம், இதை பிரசங்கம் பண்ணணும்னு சொல்லி. இந்த பக்கம் பாருங்கள், அப்படியே நான் மறந்து இதை செஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி பேனாவில் குறுக்க கோடு போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். இதை தான் நீ பேசணும்னு சொல்லி கத்தர், பேசு இதை பேசு, அது அப்புறம் பேசிக்கலாம். எதுவுமே கத்தர் சொல்லி தான் செஞ்சிட்ருக்கோன்றதை உங்கள்கிட்ட காட்டுறேன், வேறு ஒன்றும் இல்லை. ரொம்ப கஷ்டமாச்சு, என்ன ஜபத்தை போய் அவன் நம்மளை அசட்டை பண்ணுறதை பற்றி நமக்கு ஒன்றும் கவலை இல்லை, அதெல்லாம் ஒரு பெரிய மேட்ரே கிடையாது. ஜபத்தை அசட்டை செய்யும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அது யாராக இருந்தாலும் சரி. அவங்க எல்லாம் போயிட்டாங்க, வந்தவங்கெல்லாம் போயிட்டாங்க. நான் சிஸ்டர்கிட்ட சொன்னேன், ஜெபத்துடைய அருமை தெரியாமல் ரொம்ப அலட்சியமாக அந்த ரெண்டு பேரை சொல்லி, இவங்க ரெண்டு பேருக்கும் ஜெபத்துடைய அருமை தெரியல, ரொம்ப அலட்சியமாக போயிட்டுருக்காங்க. ஃபோன் பண்ணி ஜெபம் பண்ண சொல்லக்கூடிய, இங்கே வந்து சபைக்குள்ள என்ன கூப்பிடவே வேணாம், என்னை விட்டு ஜெபம் பண்ணவே வேணாம், நான் சொல்கிறது இப்படி வேலை உள்ளற வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் கத்தாவே ஸ்தோத்திரம்ப்பா, ஒரு வெளில போகிறாங்க குருப்பா, பல காரணம் இருக்கும் வெளில போகிறதுக்கு. அப்போ ஒரு ஒரு சின்ன ஜெபம், எசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், செல்லுற காரியத்தை பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா, உங்களுடைய கிருபை இருக்கட்டும் ஆண்டவரே, கத்தட்ட ஜெபம் மட்டும் நீங்கள் போட்டு போயிட்டே இருக்கலாம்.
அதை செய்யவே இல்லை. சிஸ்டர்கிட்ட சொன்னான், ஜபத்துடைய அருமை தெரியல அவங்களுக்கு. அவங்க என்ன செஞ்சாக்க ஜபத்தை முக்கியப்படுத்துவாங்க, என்ன செஞ்சாக்க ஜபத்தை தேடுவாங்க, கத்தர் அதை செய்கிற நீ பாரு அப்படின்னு சொல்லியிருந்தான். அவங்க சனிக்கிழமை தான் வந்தாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு இல்லையே, நான் சனிக்கிழமை பைபிள் கிளாஸ்க்கு போயிட்டேன், இப்போ வெள்ளிக்கிழமையாக இருக்குன்னு நினைக்கிறேன். கிழமெல்லாம் மறந்து போச்சு, அரைகுற தூக்கத்தில். திங்கக்கிழமை திருப்பூர் போனோம், செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஃபோன் வருதுங்க, உடம்பு முடியல, உடம்புல பலவிதமான பாதிப்பு, என்னென்னமோ செய்யுது. அது கேட்குறதுக்கு பயமாக இருக்குது, அவங்க சொல்கிறத பார்த்தா இப்படி செய்யுது அப்படி செய்யுதுன்னு சொல்லி ஃபோனில் அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு நபர் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. அவங்களே பயத்தோடு சொல்கிறாங்க, பஸ்டர் ஜெபமுனுங்க பஸ்டர், பயமாக இருக்கும் பஸ்டர் அப்படின்னு சொல்லி. இது எனக்கு நல்லா தெரியும், இது ஒன்றும் பாதிப்புலாம் கிடையாது. ஜெபத்தினுடைய முக்கியத்துவம் அவங்க தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். ஜெபத்தை முக்கியப்படுத்தலை, இப்போ ஜெபத்தை முக்கியப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை கொஞ்சம் வேண்டும் கத்தர் விடுறார், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் வீட்டில் வந்து நான் சிஸ்டர்கிட்ட சொன்னேன் அந்த மாதிரின்னு சொல்லி. அப்புறம் அடுத்த நாள் அவங்களே அடுத்த நாள் பைபிள் கிளாஸ் போயிட்டோம், ஃபோன் அடித்தாங்க மதிய நேரத்தில், நானே பேசினேன். என்ன ஏதுன்னு கேட்குறப்ப, எந்த டெஸ்ட் எடுத்தாலும் எல்லாம் நார்மல், நல்லா கவனிச்சுக்கணும். இப்போ நெஞ்சு வலி தாங்க முடியலைங்க, நீங்கள் நெஞ்சு வலி தாங்க முடியாமல் டாக்டர்கிட்ட போனால் என்ன செய்வாங்க, டெஸ்ட் எடுப்பாங்களா? என்ன டெஸ்ட்? கொரோனா டெஸ்ட்டா? நெஞ்சு வலி தாங்க முடியாமல் நீங்கள் டாக்டர்கிட்ட போனால் என்ன டெஸ்ட் எடுப்பாங்க? நல்ல டாக்டர் முதல்ல இசிஜி பார்ப்பாங்க முதல்ல, ஏன்னா நெஞ்சு வலிக்குது, முதல்ல இசிஜி பார்ப்பாங்க, ஃபஸ்ட்டு அதுதான் பண்ணுவாங்க. பாருங்கள், எந்த டெஸ்ட் எடுத்தாலும் எல்லாம் நார்மல் அவங்களுக்கு. நான் அவங்கள குறை சொல்கிறதுக்கு சொல்லிங்க, நான் யாரையும் குற்றப்படுத்த சொல்ல, உங்களுக்கும் எனக்கும் சேர்த்து எச்சரிப்புக்காக சொல்லிகிட்ருக்குறான். ஜபத்தை முக்கியப்படுத்தாமல் நாம் இருந்தால், ஜபத்தை முக்கியப்படுத்தக்கூடிய ஒரு போராட்டமான ஒரு சூழ்நிலை சந்திக்க வேண்டியிருக்கும். அது எனக்கு முழுசாக சொல்கிறது கஷ்டமாக இருக்குது, ஏன்னா இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேனே, அவங்களும் அதை யூடியூப்பில் பார்ப்பாங்க, அவங்க தப்பாக எடுத்துக்குவாங்க. ஆகா, நமக்கு இப்படி நடந்தனால பாஸ் ரொம்ப சந்தோஷப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. இல்லை இல்லை, நான் சொன்னது ஒன்றே ஒன்று தான், பயப்படவே பயப்படாதீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு பயமாக இருக்கும் பாஸ்டர், ஏன்னா அந்த மாதிரி தொந்தரவு இருக்குது. ஆனால் டெஸ்ட் எடுத்து பார்த்தா எல்லாம் நார்மலாக இருக்குது. ஏங்க உங்களுக்கு பயங்கரமாக மயக்கம் சுற்றுது தள்ளுது, மயக்கம் பயங்கர மயக்கம், தலைவலி இருந்தால் டாக்டர் என்ன டெஸ்ட் பார்ப்பாங்க? மயக்கம் இருந்தால் சுகர் இருக்குமோ இல்லை ப்ரெஷர் இருக்குமோ? ஏன்னா தலைவலியும் இருக்குது, சுகரும் நார்மலு ப்ரெஷரும் நார்மலு, அப்புறம் ஏங்க மயக்கம் தலைவலி? ஒரு இல்லை பித்தம் இருக்குமோ, அதுக்கும் ஒரு மருந்து, எப்படி இருக்குமா அப்படி இருக்குமா? எல்லா டெஸ்ட்டையும் பார்த்தாச்சு, எந்த டெஸ்ட் எடுத்தாலும் நார்மல், ஆனால் உடம்புல தொந்தரவு இருக்கு. என்ன காரணம், என்ன காரணம்? விசுவாசிங்க தயவுசு நல்லா தெரிஞ்சுக்கிங்க, நாம் எதில் குறைவுபடுகிறோமோ அந்த குறைவை சரிப்படுத்துவதற்காக கர்த்தரே அனுமதிப்பார், அந்த குறைவை சரிப்படுத்துவதற்காக. வேதத்தில் குறைவாக இருந்தால் நம்முடைய கவனம் அங்கே போகணும், ஜபத்தில் குறைவாக இருந்தால் நம்முடைய கவனம் ஜபத்தில் போகணும், யார் மீத யார் மீதாவது ஒரு கசப்பு இருந்தால் அந்த கசப்பை உணர்ந்து அறிக்கையிடணும். இல்லை கர்த்தருக்கு பிரியம் இல்லாத ஏதாவது ஒரு காரியத்தை செய்திருந்தால் அதை உணர்ந்து அறிக்கையிட்டு சரிப்படுத்தி கொள்ளணும். அதை சரிப்படுத்த வேண்டிய காரியத்தை சரிப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே கர்த்தர் சிச்சைகளை அனுமதிப்பார். அவருக்கு உள்ள மெத்தேடு அதுதான். அப்போ எதை செஞ்சால் என் பிள்ளைங்க அதை சரிப்படுத்திக் கொள்வாங்க என்று சொல்லி கர்த்தர் அதை சரி செய்வதற்கான
காரியத்திலே கவனம் செலுத்துகிறார். கத்துரி பிள்ளைகளாகிய நாம் கத்தரோடு இசைந்து கத்தாவே. நம்ம போய் ஒரு தொந்தரவு, சுகர் டெஸ்ட்டு பார்த்துட்டோம், ப்ரெஷர் டெஸ்ட்டு பார்த்துட்டோம், மயக்கம் தலைவலிக்கு வேறு என்ன காரணம், எல்லா டெஸ்ட்டும் பார்த்தாச்சு, இசிஜியும் பார்த்தாச்சு, எதை எடுத்தாலும் நார்மல். அப்புறம் ஏன் டாக்டர் எனக்கு மூக்கு வலி, அப்போ ஏன் டாக்டர் எனக்கு வவுத்து வலி, ஏன் டாக்டர் எனக்கு முடி கொட்டுது, ஏன் டாக்டர், ஏன் டாக்டர், ஏன் டாக்டர்னு அந்த டாக்டரே விடவே மாட்டுறாங்க. ஏன் டாக்டர், ஏன் டாக்டர், என் வாழ்நாள் முழுக்க நான் அந்த டாக்டர்கிட்ட போயிட்டே இருப்போம் அப்படின்னு அர்த்தம். ஏன் டாக்டர், ஏன் டாக்டர், ஏன் டாக்டர். அப்புறம் ஏன் டாக்டர் எனக்கு தொந்தர் இருக்குது அப்படின்ட்டு டாக்டர் தான் சொல்லிவிட்டார்ல எல்லாம் நார்மல்னு, அவர்கிட்டே திருப்பி போய் ஏன் டாக்டர், ஏன் டாக்டர், ஏன் டாக்டர் அப்படின்னு கேட்டாக்க ஏன் ஆண்டவரேன்னு கேட்கணும். எல்லாம் நார்மலாக இருக்குதுப்பா, ஆனால் எனக்கு ஏன் ஆண்டவரே தொந்தர் இருக்குது கேட்டிங்கன்னா, மகனே மகளே இதுதான் காரணம், இதை சரிப்படுத்திக்கன்னு சொல்லிட்டு வருவார். அதை விட்டுட்டு டெஸ்ட் எல்லாம் நார்மலாக வச்சுக்கிட்டு ஏன் டாக்டர், ஏன் டாக்டர்னு போய் டாக்டர்கிட்ட கேட்டால் அவர் மண்டே பிச்சுக்கிட்டு நிற்பார், ஐயோ அதுதான் எனக்கும் தெரியல, தயவு செஞ்சு கொஞ்சம் போங்கன்றவர். அதாவது வைத்தியம் எதுக்கு இருக்குதோ அதுக்கு தான் வைத்தியம் செய்ய முடியும். சிஸ்டர் ஹாஸ்பிட்டல் இருந்தப்போ கணிதர்க்காம இருக்காங்க, டாக்டருங்க வந்து எங்ககிட்ட கேள்வி கேட்குறாங்க, எப்படி இவங்க கணிதர்க்காம ஆயிடுச்சு உங்களுக்கு, என்னிட கேட்குறாரு, நான் என்ன பதில் சொல்லுதுங்க, அது தெரியாமல் ஆஸ்பத்திரி போய் நிற்கிறோம் நம்ம, என்ன ஆச்சு உங்களுக்கு, ஏன் அவங்க கண்டு திறக்காமல் இருக்காங்க, நம்ம கேட்கணும் அவர்கிட்ட, அவர் நம்மக்கிட்ட கேட்குறாரு, கேட்டுட்டு சொல்கிறாரு, கண்ணை திறக்க வைக்கிறதுங்கள்ட்ட வைத்தியம் கிடையாதுங்க, கண்ணை திறந்தால் தாங்க வைத்தியம். அப்புறம் எதுக்கு நீங்கள் டாக்டர், கண்ணை திறக்க வைக்கிறது என்ன கிடையாதான், வைத்தியம் கிடையாதான், கண்ணை திறக்க வைக்கிறது என்ன கிடையாது, வைத்தியம் கிடையாது, கண்ணை திறந்த பிறகு தான் வைத்தியம், கண்ணை திறந்தால் நாங்கள் விட்டு போயிடுமே, அப்படியே வைத்தியம், கண்ணை திறந்துட்டா நாங்கள் நினைஞ்சிருவோம் வீட்டுக்கு போயிடுவோமே. இப்படி தான் இருக்குது மருத்துவம். எல்லாம் நார்மலாக இருந்து நமக்கு தொந்தரவு இருந்ததுன்னா தயவு செய்து கத்துடைய பிள்ளைகள் நான் முதல்ல எனக்கு சொல்லிக்கிறேன், பிறகு தான் உங்களுக்கு. அப்போ நம்ம இடத்துல எங்கு குறைவு இருக்கிறது என்பதை என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். கத்துடைய பிள்ளைகள் சபையையோ ஊழியரையோ ஒரு நாளும் அசட்டை செய்து விடக்கூடாது, ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்படி அது வந்து ஊழியக்காரங்களுக்கு மன உளைச்சலை கொடுக்கறது, கொடுக்கும் கொடுக்கும். ஒரு உதாரணத்துக்கு இப்போ சேர்ந்து சார் ஜோம் பண்ணுறீங்களே, நான் அறிவிப்பிலே சொல்ல மறந்துட்டேன், இதில் எழுதி வச்சுருக்கேன் சொல்ல மறந்தாச்சு, டெய்லி ஜெபிக்கிறவங்க நீங்கள் தொடர்ந்து ஜோம் பண்ணுங்க, அறிவிப்பு எழுதி வச்சுருக்கேன் சொல்ல மறந்துட்டேன். இப்போ டெய்லி ஜெபிக்கிறதுக்கு பெயர் அறிவிக்கப்பட்டிருக்கிறது, வருகிறவர்கள் ஒரு மணி நேரத்துக்கு மேலே நீங்கள் ஜெபிக்கினா ஜெபிச்சுக்கலாம், ஆனால் ஒரு மணி நேரத்துக்கு குறையக்கூடாது. சில பேர் பெயர் கொடுத்துருப்பாங்க, வந்து நுழைவாங்க, கேட்டு திறக்க சத்தம் கேட்கும், யாருன்னு அப்படி பார்த்தாக்க வருவாங்க ஜோம் பண்ணுறதுக்கு, பத்து நிமிஷம் வச்சு திருப்பி கேட்டு சத்துவாங்க, சத்தம் கேட்கும், போய்கிட்டே இருப்பாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் ஊழியக்காரங்களுக்கு மன உளைச்சல் உண்டு பண்ணுறது, அதை பார்க்குற ஊழியக்காரங்களுக்கு மன உளைச்சலாக இருக்குது, கத்தருக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஊழியரையோ அல்லது கத்தரையோ மன கஷ்டத்தை உண்டு பண்ணிட்டு நம்ம சந்தோஷமாக இருந்துட முடியுமா, முடியாதுங்க. ராஜாக்கள் காலத்திலே ராஜாவை ஒருவர், ராஜா ஒவ்வொரு ராஜாவுக்கும் எதிலையாவது சந்தோஷம் இருக்கும், அது அவங்களுடைய விருப்பத்தை பொறுத்து இருக்குது. ஒரு ஹோட்டலில் போய் உட்காடுறோம் சாப்பிட்றதுக்கு, பத்து பேர், பத்து பேரும் ஒரே சாப்பாடாக சாப்பிட்றாங்க, ஆமாம், ஒருத்தங்க பிராணிம்பாங்க, ஒருத்தங்க பீஃப் பிரியாணி இருக்கா மட்டன் பிரியாணி இருக்கா போய் வாங்கிட்டு தான் வரணும், உட்காருங்க, கறி வாங்கிட்டு வந்து சமைச்சு தான் கொடுக்கணும், அப்படி ஆகிடும். ஒருத்தங்க தக்காளி சாதம், லெமன் சாதம், தயிர் சாதம், மீல்ஸு, எது பிடிக்குதோ அவங்கவுங்க பிடிச்சது சாப்பிட்றாங்க. ராஜாக்கள் அவங்க சந்தோஷப்படுற காரியத்தை ஒருவர் செய்து முடித்து விட்டால், ராஜாக்கள் அவங்கள்ட்ட கேட்குற கேள்வி, இந்த ராஜ்யத்தில் பாதியை கேட்டால் நான் தருவேன்,
இந்த ராஜ்யத்தில் இந்த நாட்டில் பாதி நாட்டை கேட்டாலும் நான் தருவேன் சொன்னால் சொன்ன மாதிரி இருப்பாங்க ராஜாக்கள். நம்ம ராஜா அப்படித்தான், அவரை சந்தோஷப்படுத்திட்டா போதும், எதை கேட்டாலும் கொடுப்பார். அவர் எப்படி சந்தோஷப்படுத்துது? அவருக்கு எது பிரியம் அதை செஞ்சாதான் அவர் சந்தோஷப்படுவார். அவருக்கு எது பிரியம் அதை செஞ்சாதான் அவர் சந்தோஷப்படுவார். எதையாவது செஞ்சிட்டாக்கா அவர் சந்தோஷப்பட்டுருவாரா? அப்போ தேவனை பிரியப்படுத்தக்கூடிய காரியங்களிலே நம்முடைய கவனம் இருக்கும்போது தேவன் நம்மை பார்த்து சந்தோஷப்படுவார். அப்போ ஏன் டாக்டர், ஏன் டாக்டர், ஏன் டாக்டர்னு சொல்லி டாக்டர்கிட்ட கேட்குறத விட்டுட்டு, நர்ஸுங்கள்கிட்ட கேட்குறத விட்டுட்டு, அங்கே ஒர்க் பண்ணுற ஸ்டாஃபுங்களை பிடிச்சி என்னன்னே தெரியல எல்லாமே நார்மலாக இருக்குது, ஏன் தான் எனக்கு மூக்கு குளிர, ஏதோ ஓடிட்டே இருக்குது, உடையாந்துட்டே இருக்குது, கீழே இறங்குது, நிற்குது, குதிக்குது, டான்ஸ் ஆடுது, என்னன்னே தெரியலன்னு சொல்லி அவங்கக்கிட்ட கேட்காதீங்க. அதான் தெரியும் எல்லாம் நார்மல்னு சொல்லிட்டாங்களே, கத்துட்டு கேளுங்க. அல்லேலூயா, சுகம் தரும் தெய்வம். அல்லேலூயா, சுகம் தரும் தெய்வம். நம்முடைய தேவன் நமக்கு நம்மோடு கூட இருக்கிறார், அவர்கிட்ட கேளுங்க. அது ஒன்றும் இல்லைப்பா, அது ஒன்றுமே கிடையாது, நீ ஏன் பயப்படுற? ஆண்ட சுகமாக்குவார். இல்லை நம்மிடத்தில் உள்ள குறைவை சரிப்படுத்துவதற்காக கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறாரா அதையும் சொல்லுவார். மகனே மகளே இதை கொஞ்சம் சரிப்படுத்திக்கப்பா, அதுக்காக தான் இப்போ அனுமதிச்சிருக்கேன், இதை அனுமதிச்சா தான் ஏன் என்கிட்ட கேட்ப, அதை நீ உணர்ந்து அறிக்கையிட்ட போதும் எல்லாம் சரியாகிடும். அவ்வளோ அந்த வேலை முடிஞ்சு போச்சு. கர்த்தர் சரிப்படுத்த வேண்டிய ஒரு காரியத்தை இந்த உலகத்தில் உள்ள எந்த டாக்டர்ட்டையும் போய் சரிப்படுத்திக்க முடியாது. கர்த்தர் சரிப்படுத்த வேண்டிய ஒரு காரியம், ஒரு உதாரணத்துக்கு கண்ணை வலிக்குது டாக்டர்கிட்ட காட்டுறீங்க, இந்த மருந்து கொடுங்க சரியாகிடும், கொடுக்குறாங்க, சரியாகுது இல்லையா? சரியாகுது. தலைவலி பேராசிட்டமல் போட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, சரியாகுதா இல்லையா? ஜுரம் போடுங்க, பேராசிட்டமல் போடுங்க, ரெஸ்ட் எடுங்க, சரியாகுதா இல்லையா? மருத்துவ ரீதியாக பலவீனங்கள் வரும்போது அதுக்குரிய மருந்து கொடுக்கும்போது சரியாகிடுது, சிலது சரியாகவே மாட்டாங்குது. அதுக்குரிய மருந்து கொடுத்தும் சரியாக மாட்டாங்குது. ஏன்? அதை கத்தர் தான் சரிப்படுத்த முடியும். கர்த்தர் சரிப்படுத்த வேண்டியதை, கர்த்தர் சுகப்படுத்த வேண்டியதை இந்த உலகத்தில் யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது. உங்களுக்கு எந்த காரியத்தில் கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்ய வேண்டுமோ அதை இன்னைக்கு கேளுங்க, இன்னைக்கு கேளுங்க. இன்றைக்கே கர்த்தர் அந்த அற்புதத்தை செய்வார். இன்றைக்கே விசுவாசத்தோடு எனக்கு இன்றைக்கு அற்புதத்தை நீ கேட்டால் நான் செய்வேன் சொன்னீங்க கர்த்தாவே, நான் இன்னைக்கு எனக்கு இன்றைக்கே அற்புதம் வேண்டும் ஐயா, கேட்டு பாருங்க செய்வார். நான் கேட்டாக்க இல்லை சொல்ல மாட்டீங்க, நீங்க சொன்னாக்க வார்த்தை மீற மாட்டீங்க, நான் கேட்டாக்க இல்லை சொல்ல மாட்டீங்க, நீங்க சொன்னாக்க வார்த்தை மீற மாட்டீங்க. பிதாவே பிதாவே உங்க பிள்ளை நான் உம்மை கேட்கிறேன். நான் அவருடைய பிள்ளை, கேளுங்கன்னு சொல்லியிருக்கார். அவரு கேட்கக்கூடிய சுதந்திரத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசத்துடன் கேட்டா அதை அப்படியே செய்வார், இன்றைக்கே செய்வார். இன்றைக்கே எது நடக்கவில்லை என்று சொல்லி குழம்பி போயிருக்கிறீர்களோ இன்னைக்கு கேளுங்க. இன்றைக்கு இப்போ ஜெபத்தை முடிக்க போகிறோம், செய்தியை முடிக்க போகிறோம், முடிவு பகுதியில் கேளுங்க ஆண்டவர்கிட்ட. நான் முழு நம்பிக்கையோடு கேட்குறேன் ஆண்டவரே, இதுக்கு முன்னாடி நான் கேட்டிருக்கேன் உங்கள்கிட்ட, அது நடக்குமா நடக்காதா, இது நிறைவேறுமா நிறைவேறாதா, இதெல்லாம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா, அப்படி அப்படி ஒரு சிந்தனையில் கேட்காமல் இருந்திருக்கிறேன். வேறு வழி இல்லாமல் அப்படிப்பட்ட சிந்தனையோடு கேட்டிருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு அப்படிப்பட்ட சிந்தனையோடு அல்ல,
முழு விசுவாசத்தோடு கூட நான் உம்மிடத்தில் கேட்க போகிறேன் ஐயா. கேட்போமா? கேட்போமா? எப்படி கேட்கறது? எப்படி கேட்கறது? கேட்குறவங்களாம் எப்படி கேட்பீங்க? கேட்போமா? ஆண்டவரே, நான் ஊழியத்திற்கும் ஊழியருக்கும் சபைக்கும் உதவியாக இருக்கக்கூடிய உம்முடைய பிள்ளையாய் நான் நடந்து கொள்ள எனக்கு உதவி செய்யுங்கப்பா. பிதாவே, பிதாவே, உங்க பிள்ளை நான் உம்மை கேட்கிறேன். பிதாவே, பிதாவே, உங்க பிள்ளை நான் உம்மை கேட்கிறேன். நான் கேட்டாக்க இல்லை சொல்ல மாட்டீங்க, நீங்க சொன்னாக்க வார்த்தை மீற மாட்டீங்க. நான் கேட்டாக்க இல்லை சொல்ல மாட்டீங்க, நீங்க சொன்னாக்க வார்த்தை மீற மாட்டீங்க. பிதாவே, பிதாவே, உங்க பிள்ளை நான் உம்மை கேட்கிறேன். என்றும் மறாத அன்பை கேட்கிறேன், உம் சேவை செய்ய கிருபை கேட்கிறேன். என்றும் மறாத அன்பை கேட்கிறேன், உம் சேவை செய்ய கிருபை கேட்கிறேன். பரிசுத்தமாய் நான் வாழ பலனை கேட்கிறேன், பெருமை இல்லாத உள்ளம் கேட்கிறேன். பரிசுத்தமாய் நான் வாழ பலனை கேட்கிறேன், பெருமை இல்லாத உள்ளம் கேட்கிறேன். பிதாவே, பிதாவே, உங்க பிள்ளை நான் உம்மை கேட்கிறேன். பிதாவே, பிதாவே, உங்க பிள்ளை நான் உம்மை கேட்கிறேன். தீமை பேசாத நாவை தாங்கப்பா, இச்சை விரும்பாத கண்களை தாங்கப்பா. தீமை பேசாத நாவை தாங்கப்பா, எதையும் விரும்பாத கண்களை தாங்கப்பா. உமக்குள் இருக்கும் ஆத்ம பாரம் தாங்கப்பா, உம்மில் இருக்கும் அந்த தாழ்மையை தாங்கப்பா. உமக்குள் இருக்கும் ஆத்ம பாரம் தாங்கப்பா, உம்மில் இருக்கும் அந்த தாழ்மையை தாங்கப்பா. பிதாவே, பிதாவே, உங்க பிள்ளை நான் உம்மை கேட்கிறேன். நான் கேட்டாக்க இல்லை சொல்ல மாட்டீங்க, நீங்க சொன்னாக்க வார்த்தை மீற மாட்டீங்க. நான் கேட்டாக்க இல்லை சொல்ல மாட்டீங்க, நீங்க சொன்னாக்க வார்த்தை மீற மாட்டீங்க. பிதாவே, பிதாவே, உங்க பிள்ளை நான் உம்மை கேட்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு கேட்ட வார்த்தைக்கு நேராக நம்மை விட்டு கொடுப்போம். யோசுவா என்னும் வாலிபன், மோசேயின் பணிவிடைக்காரன்,
ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். எனக்கு வேலை இருக்கிறது, ஆலயத்தில் வேலை இருக்கிறது, என் ஊழியருக்கு செய்ய வேண்டிய உதவிகள் இருக்கிறது, அதனாலே நான் ஆலயத்தை விட்டு பிரிய மாட்டேன். அப்படிப்பட்டவர்களை விட்டு கர்த்தர் விலகவும் மாட்டார், கைவிடவும் மாட்டார். ஊழியத்திற்கு, ஊழியர்க்கு உதவி செய்கிறவர்களை விட்டு கர்த்தர் விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. அது ருசித்தவர்களுக்கு தான் தெரியும். இனி ஒரு நாட்களில் நான் அப்படி கவனமாக இருக்க தேவனுக்கு, தேவனே எனக்கு கிருபை தாங்கப்பா. கேட்போமா? ஊழியரையோ சபையையோ ஜபத்தையோ அசட்டை செய்கிற அந்த குறைவு மனப்பான்மை எனக்குள் வரவே வேண்டாம். ஆண்டவரே, ஜபத்தை ஒரு நாள் அசட்டை செய்துவிடக்கூடாது. ஊழியரையோ சபையையோ ஒரு நாள் நான் அசட்டை செய்துவிடக்கூடாது. ஐயா, ஒப்பு கொடுங்க, சமம் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த காரியத்திலே கர்த்தர் அற்புதம் செய்ய வேண்டுமோ எழுந்து நின்று கர்த்தர் நோக்கி கேளுங்க, ஆண்டவரே இன்றைக்கே நீ என்னை கேளு, நான் இன்னைக்கே உனக்கு அற்புதம் செய்வேன். நீங்க தானே சொன்னீங்கப்பா, உங்ககிட்ட கேட்கிறப்பா, எனக்கு இந்த காரியத்திலே அற்புதம் செய்யும், எனக்கு இந்த காரியத்திலே அற்புதம் செய்யுங்கப்பா. அதை கேட்கக்கூடிய சுதந்திரத்தையும் உரிமையும் நீர் எனக்கு கொடுத்துருக்கிற ஆண்டவரே. கேளுங்க, விசுவாசத்தோடு கேளுங்க. இதுக்கு முன்னாடி அரைக்குற விசுவாசத்தோடு கேட்டீங்க, அந்த விசுவாசம் சுத்தமாக போயிடுச்சு. இன்றைக்கு முழு விசுவாசத்தோடு நான் கேட்பேன், என் தேவன் எனக்கு கொடுப்பார். நான் கேட்டால் அவர் இல்லைன்னு சொல்லவே மாட்டார், அவர் சொல்லிட்டார்னா வார்த்தை மீறவும் மாட்டார். அப்படிப்பட்ட தேவன் என் தேவன். நான் கேட்கிறது, நான் கேட்பதை என் தேவன் எனக்கு கொடுப்பார். நான் கேட்பது சரியானது, அவருடைய பார்வைக்கு நியாயமானது, அவசியமானது, நிச்சயமாக தேவன் அதை நிறைவேற்றுவார். தேவையில்லாததை, அவசியம் இல்லாததை, ஆண்டருக்கு ஆண்டர் விரும்பாததை கேட்கும்பொழுது ஒரு நாள் அவர் செய்ய மாட்டார். நான் கேட்பது, நான் விரும்புவது, நான் எதிர்பார்ப்பது அவசியமானது, தேவனுக்கு பிடித்தமான காரியம். அதை கத்துறதுல கேளுங்க, கத்தர் உங்களுக்கு அப்படியே செய்வார், அப்படியே செய்வார். ஓ ரப ரிப கப ரப ரபா, ஓ ரப ரி அந்து ரப ரிபா ரி ஷபாபா ரிதிலி கபோரி அந்து ரக்கபா ரி மௌரி அக்கபரதி கியாபரபர ரிபலபா. ஆமேன், 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 ஆமேன். யாராவது ஒருத்தர் சுருக்கமா சொம்மனுங்க. எஸ்ப்பா, அந்த நாளும் கூட ஆண்டவரே வேத வார்த்தைகள் மூலம் என்னோடு கூட பேசிருக்கீங்க, எங்களோடும் கூட பேசிருக்கீங்க ஆண்டவரே. தாவே மக்கு ஸ்தோத்திரமையா, ஸ்தோத்திரமையா, ஸ்தோத்திரமையா. ஜீவனுள்ள தேவனே மக்கு ஸ்தோத்திரம். உடைய வார்த்தைகளுக்காக மக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, நானும் என் சபையாரும் ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம். சபையும் ஆண்டவரே ஊழியக்காரங்களும் ஆண்டவரே அசட்டை பண்ணாதபடிக்கு இருக்க ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்வீராக ஆண்டவரே கர்த்தாவே மக்கு ஸ்தோத்திரம். எஸ்ப்பா மக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கெடுத்த காரியங்கள் நானும் சபையாரும் சரியாக இருக்க ஆண்டவரே எங்களுக்கு ஒரு விஷய உதவி செய்வீராக. எங்களுக்கு வேண்டிய பலனைவீராக ஆண்டவரே. ஜபங்களை கேட்குற எங்கள் ஆண்டவரே மக்கு நன்றி ஐயா. எங்களை ஒரு விஷயம் அப்படியே பாத்திலே தாழ்த்தி சபிக்கிற முடிச்சுக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜீவனுள்ள அல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அன்பும் ஐக்கியமும் என்றும் என்றும் கர்த்தருடைய வருகை மட்டும் நம்மோடு கூட இருப்பதாக, ஆமேன். ஹலலூயா, ஹலலூயா, ஹலலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக.